உலகராம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழிவேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். ஓம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. ஓம் 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 திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நமச்சிவாய வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமந்திரத்துல இரண்டாம் தந்திரம் அதுல பதிவழியில் வீரட்டம் எட்டு என்கிற தலைப்புல நம்ம பார்க்கக்கூடிய பாடல் 341 வரதராசனைய புத்தகத்தின்படி நம்முடைய நம்முடைய 341 வரதராசனைய புத்தகத்தின்படி இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய சுபா அண்ணாமலை ஐயா புத்தகத்தின்படி பாத்தீங்கன்னா 145 கொஞ்சம் வித்தியாசப்படும் நம்பரே மாறிடும் நம்பர் மாறும் 145 இருக்கு. அது என்ன பாடல் அப்படின்றத படிக்கிறேன். கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்து அவன் படித்தவன் அப்படின்றத தங்கும் படித்தவன் தான் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. இதான் பாடல். இது பாடிடுவோம் அப்புறம் விளக்கம் பார்க்கலாம். எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்து அவன் தாழ் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தனை தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாழ் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயந்தனை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. இதுக்கு வந்து தலைப்பு கொடுத்துருக்காரு நம்முடைய சுபா அண்ணாமலை ஐயா, செருக்கிற்கு தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கர்வப்பட்ட தண்டனை உண்டு அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய கருப்பொருள். இது ஒரு கதை தான், எல்லாமே கதையில வருது. நம்ம சொல்றோம் பதிவழி வீரட்டம் எட்டு முதல்ல இது பார்த்தோன்னோ அதுல நம்ம ஒரு கோவில் வாசஸ்தலம் நம்முடைய சிவத்தலங்கள் ஒன்று பார்த்தோன்னோ அது மாதிரி இப்போ ரெண்டாவது தலங்கள் திருக்கோவிலூர் பார்த்தோம். இப்போ அடுத்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த எங்க நிகழ்ந்திருக்குன்னா திருக்கண்டியூர். இந்த கோவில் தலங்கள் தலத்தோட பேர் வந்து திருக்கண்டியூர் வீரட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நடந்தது சிவபெருமானது திருவடி எங்கும் வியாபித்துள்ளது. சிவபெருமானோட திருவடி எங்கேயுமே இருக்குன்றாரு. இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு பாடல் இருக்கு நம்ம திருமந்திரத்துல இருக்கு, திருவடியே சிவமாவது தேரில் திருவடியே சிவலோகம் சிந்திக்கில் திருவடியே செல் அது கதி செப்பில் திருவடியே தஞ்சம் உள்தெளிவா இருக்கு. இதான் பாடல் திருவடி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. திருவடி திருவடின்னு நம்ம சொல்றத யாருடைய திருவடின்னு கேள்வி வரும். இறைவனுடைய திருவடி, இறைவனுடைய எல்லாத்துலயும் இருக்குன்னா அப்ப யார் அது எல்லாரும் ஜீவர்கள். நல்லவங்க எல்லா திருவடியும் என்னது இறைவன் இருக்கிறான்னு அர்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது திருவடினா கோவிலுடைய திருவடி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் அது சரிதான், அது தவறு இல்லை. அந்த திருவடி எங்கெல்லாம் இருக்கு, நல்ல ஜீவர்களா நல்ல எண்ணங்கள் இருக்கு பாருங்க, பாசிட்டிவா நினைக்கிறாங்க பாருங்க, தர்ம செயல்களை செய்யறாங்க பாருங்க, அவங்க அவங்களுடைய எண்ணங்கள்ல இறைவன் இருக்கிறாங்க. அதுதான் வந்து
அதான் இதை வந்து சொல்றாரு. சிவபெருமானது திருப்படி எங்கும் வியாபித்துள்ளது, பூமியை தாங்குவதும் அனைத்து உயிர்களிலும் தாங்கி இருப்பதும் அதுவே. பூமியை தாங்குறது அந்த திருவடி தான். இப்ப நல்லவங்க இருக்கிறவங்கதான் மழை பெய்யுதுன்னு சொல்றாங்க, எல்லாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி பூமியை தாங்குவதும் அனைத்து உயிர்களிலும் தங்கி இருப்பதும் அதுவே. தேவர்கள் இதனை உணர்ந்திருப்பினும் பிரம்மன் செருக்கு கொண்டவையால், பிரம்மன் வந்து செருக்கு கொண்டிருக்கான், அதனால சிவன் அவனது தலையை கிள்ளி பிச்சை பாத்திரமாக்கிட்டார். சிவபெருமான் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன பனிஷ்மெண்ட்? அவருடைய தலையை கிள்ளி பிச்சை பாத்திரமாக்கிட்டாரு. பிச்சை பாத்திரமாய் ஆக்கி திருமாலது ரத்தத்தையும் அதில் பிச்சையாக ஏற்றார். திருமாலையும் பனிஷ்மெண்ட் திருமாலுடைய ரத்தத்தை வந்து அது அதனுடைய உணவு பிச்சை பாத்திரத்துல தானமா கொடுக்குற மாதிரி பண்ணிட்டாரு. யாரு? சிவபெருமான் பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து இந்த வரலாறு. இந்த வரலாற்றை தான் எங்க நடந்திருக்கு இந்த வரலாறுனா, திருக்கண்டியூர் அப்படிங்கிற இடத்துல நடந்த வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வரலாற்றை வந்து நம்முடைய வரதராசனை எப்படி பாக்குறாரு, அவருடைய கோணம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதை நம்முடைய யோகத்தோட கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இது வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா, புறப்பொருள் என்ன வரலாறு, அகப்பொருள் வந்து தத்துவம், இதை நம்ம பார்த்துக்கணும். புறப்பொருள் ஏற்கனவே நம்ம புராணங்கள்லாம் ஏன் படிக்கிறோம், எங்க புராணம் படிக்கிறோம் அப்படின்னு கேட்கறாங்க எல்லாரும். இந்த அறிவியல் உலகத்துல புராணம் தேவையா, புராணம்லாம் உண்மையா அப்படிலாம் கேள்வி வருது. ஆனா அந்த புராணத்துக்குள்ள ஒரு தத்துவம் தான் உண்மை. புராணம் உண்மையா உண்மை இல்லையான்றது நானே சொல்லலை, வள்ளல் பெருமானே விசாரித்து அறிகின்றார். அவ்வளவு பெரிய ஞானத்தை பெற்ற வள்ளலாகவே சொல்றாரு, புராணத்தை விசாரித்து அறிகின்றார். ஆனா அதில் உள்ள தத்துவங்களைத்தான் எல்லாரும் ஏத்துக்கணும், அதில் உள்ள உண்மை பொருள் என்ன என்பதை ஆராயணும்னு சொல்றாரு. எல்லாருக்குமே நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், பக்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வரலாறு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல உண்மையா பொய்யான்றது அந்த ஆய்வுக்குள்ள போக வேண்டாம், அதில் உள்ள தத்துவம் என்ன, அதுல என்ன மைய கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதை ஆராய்ந்து பாருங்கள். கதைக்குள்ள போயிடாங்க, யாராவது திரைப்படம் எல்லாம் பெருசா எல்லாரும் பார்ப்பாங்க, திரைப்படத்துல லாஜிக்கே இல்லையா, அப்ப கை தட்டுறாங்களே எல்லாருமே, அது மட்டும் ஏத்துக்கிறோம்ல. இது உதாரணமா எடுத்துக்கலாம், நவீன காலத்துல எது படம் பார்த்தாலும் பாக்குறாங்களே, அப்ப ஏதாவது லாஜிக் இருக்குன்னு யோசிக்கிறான், லாஜிக்கே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒன்றுல தப்பு நடந்திருக்கும். தப்புன்னா நான் எந்த இதையும் தவறா சொல்லல, விமர்சனம் செய்யல, ஆனாலும் அவங்களால எல்லாத்தையும் அந்த லாஜிக்கோட சேர்க்க முடியாது. ஏதோ ஒண்ணுல லூப் விட்டுருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முடிக்கிற கதையை முடிச்சாங்கணும், எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிக்கணும்னு நடுவுல வந்து லூப் போயிடும். நீங்க பாத்தீங்கன்னா எந்த படத்துலயும் எல்லாமே சரியான பொருந்துதலா வராது, அப்படி வந்துச்சுன்னா ஏற்கனவே உள்ள கதையோட ஒட்டு போயிடும். அதனால கதையை புதுசா சொல்லணும்ல. அப்போ எல்லா விஷயத்திலும் ஏதோ ஒண்ணுல கொஞ்சம் கற்பனை இருக்கும், அல்லது லாஜிக் இல்லாமல் கூட இருக்கலாம். எல்லாமே லாஜிக்கா இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ அதை லாஜிக்கெல்லாம் பாத்துட்டீங்க அந்த கதை புரியாது. ஆனா கதைக்குள்ள போயிட்டோம்னா ஜாலியா இருக்கு, அப்ப நம்ம தலைவர் நினைச்சாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் போய் உட்காடுறாங்கல்ல, அது மாதிரி இது உட்கார்றது இல்ல. யாரும் இப்ப எல்லாம் நிறைய கேள்வி கேட்கறாங்க பகுத்தறிவாளர்கள், அப்பெல்லாம் உட்கார்ந்தாங்களே, எந்த படம் பார்த்தாலும் கை தட்டுறது, அதை வந்து ஃபாலோ பண்றாங்களே, நல்லதோ கெட்டதோ அதை ஃபாலோ பண்றோம்னு நினைக்கிறாங்களே. அப்ப இது ஃபாலோ இதுல உள்ள தத்துவங்கள் என்னன்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகம் வேற ஏதோ நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கேன், என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேர்ல. ஆனா இன்னைக்கு அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, என்டர்டைன்மெண்டே கிடையாது, ஒத்துக்கிறோமா? அன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, இதுதான் என்டர்டைன்மெண்ட். அப்ப மக்களை வழிப்படுத்தணும், வழிநிலைப்படுத்தணும் அப்படின்ற போது இது மாதிரி கதைகள் உருவாக்கப்பட்டது. இந்த கதைகள் உண்மையா போயன்றதுக்கு முன்னாடி அந்த கதைக்குள்ள போகும்போது அந்த தத்துவம் என்ன, எதுக்காக அது சொன்னாரு, அதுதான் இப்ப நம்ம பார்க்கணும். அதை வந்து வரதராசன் ஐயா அற்புதமா அது சொல்லியிருக்காரு. இப்ப அது சொல்லும் போது எது சொல்ல வர்றாரு அப்படின்னா, பொங்கு சினம், விளக்கத்துல பார்த்தா தெரியும், ஏன்னா இதே கதையை தான் அதுல சொல்ல முடியும். ஆனா பொங்கு சினம் போகம் உதிரம் கொள்ளும் கொள்வதாவது, போகத்தில் உண்டாகும் கவர்ச்சியை அடித்தல், பிரம்ம கபாலத்தில் குருதியை ஏற்றுதன் தத்துவம் உணர்த்தியதாவது. இப்போ நம்முடைய உடம்புக்குள்ள அந்த காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிற்றின்பத்துல ஈடுபடக்கூடிய அதை தடுத்துட்டு அந்த ரத்தம் எங்க போதா, கபாலத்துக்கு போகுது அப்படின்னு கற்பனை. இது அகப்பொருள். அப்ப நம்ம பக்தி செய்தோம்னு வச்சுங்க, நம்ம என்ன செய்யறோம், சரியை கிரியை அப்புறம் வந்து ஞானம் யோகம், இதுல ஏதாவது ஒரு வழிமுறை பின்பற்றி இறைவனை நினைச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யறோம், பக்தி செலுத்தினா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற காமம் இருக்கு பாருங்க, அது தடுக்கப்பட்டு நம்முடைய ரத்தம்லாம் எங்க போகும், வீணாகாம இங்க போய் சேரும். அப்ப அதனால முக்தி கிடைச்சணும்ல, அது முக்தி கிடைப்பதற்கு தான் இந்த வழி அப்படின்னு கருத்து சொல்றாரு. அவரு என்ன பண்றாரு, அந்த கதையில சொல்லும் போது என்ன பண்ணிருக்காங்க, பிரம்மனுடைய தலையை கிள்ளி கபாலத்துல ரத்தம் வாங்கினார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன பொருள், கபாலத்துல ரத்தம் போச்சுன்னா நல்லது. இப்ப பாருங்க இந்த முத்திரை செஞ்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, இந்த முத்திரை பேரு வந்து மான் முத்திரை, இது பேரு என்ன, மான் முத்திரை, இந்த முத்திரையை வந்து மான் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, அப்பான முத்திரை.
ரெண்டு முத்திரை அப்பா நம்ம முத்திரை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த முத்திரை பண்ணா என்ன பொருள்னா, நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் சிறப்பா இயங்குது, அப்பான வாயுங்கிற ஒரு வாயு சிறப்பா இயங்கணும், அது கீழ் நோக்கி செயல்படணும். மற்ற அந்த வியானன்ற வாயு வியாபித்திருக்கணும், உடம்பு ஃபுல்லா இயங்கணும். அப்போ உத்தான வாயு வந்து இந்த பகுதியில இயங்கணும், நம்முடைய சுவாசத்தை சரிவர செய்வதற்கான ஒரு காற்று வந்து உப்பான வாயு, அப்போ உத்தான வாயு. அப்ப இந்த உத்தான வாயு இதெல்லாம் செயல்படணும்னா எல்லாம் சிறப்பா செயல்படுறதுல முதல்ல வந்து இந்த முத்திரை தான். இந்த முத்திரையை செய்யும் போது இந்த முத்திரையை கொண்டு வந்து இப்படி வச்சிடணும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சொல்றாங்க, இப்படி வச்சுட்டு நம்ம பண்ணும்போது, ஆமா இப்படி வச்சிடணும், நம்மளோட இதுல கரெக்டா இந்த மான் கொம்பு மாதிரி இப்படி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கல, இந்த இடத்துல வச்சுட்டு கண்ணை மூடி உட்காரணும், கை வலிக்காம இருக்கணும், அதே நேரத்துல நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா மூச்சை கவனிக்கணும். இது மாதிரி இருந்தோம்னா மனம் அமைதியாயிடுதுன்னு சொல்றாங்க. இது பேர் மான் முத்திரை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களை உணர்வுகள் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு நிமிஷம் இருப்போமே கண்ணு முடிக்கலாம், ஒரு நிமிஷம் இருக்கலாம். ஸ்லோலி ரிலாக்ஸ், கண்ணை திறக்கவே திறக்காதீங்க, அப்படியே அந்த கால் முட்டி மேல அந்த முத்திரையை அப்படியே வைங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். அப்படியே சின் முத்திரையில வச்சிருங்க, உங்களுடைய முத்திரையை மாத்திருங்க, மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. ஸ்லோலி ரிலாக்ஸ், ஓப்பன் யூர் ஐஸ் ஜென்ட்லி, பிளிங்க் பண்ணிட்டே கண்ணை திறந்து மெதுவா. கிட்டத்தட்ட நம்ம ஒரு நிமிஷம் நம்ம மைண்ட்ல கவுண்ட் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் திறந்துடும். இது வந்து பயிற்சி. இந்த பயிற்சி வந்து முத்திரையில வரும்போது அப்பான முத்திரை அல்லது மான் முத்திரை, இன்னொரு பேர் இருக்கு முருகி முத்திரை, இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க ஆயு முருகி முத்திரை. இந்த முத்திரையை செஞ்சுட்டா மனம் அமைதியாயிடுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஒரு முத்திரைக்கும் ஒரு ஒரு பலன் இருக்கு, முத்திரை பத்தியும் வகுப்பு இருக்கு, அது அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்குது. அது வந்து நான் தான் கண்டக்ட் பண்றேன் செமினார், அது வந்து ரெண்டு சண்டே. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த முத்திரைகள் பத்தின ஒரு ஒரு புரிதல் வேணும், ஒரு அனுபவம் தேவைப்படுது அப்படின்னா அதை பண்ணலாம். இப்போ வந்து இந்த முத்திரையை பத்தி நம்ம பார்க்கும்போது, இது மாதிரி செய்துட்டோம்னா யோக முறையில, முத்திரைங்கிறது ஒரு யோக பயிற்சி முறை தான், இது வந்து தந்திர யோகம்னு பேரு. முத்திரைகள்லாம் கற்றுக்கொள்கிற அந்த முறைக்கு பேர் என்ன, தந்திர யோகம். தந்திரம்ங்கிற வார்த்தையில தப்பான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தந்திரம்னா என்ன பொருள்னா எளிய வழி அப்படின்னு அர்த்தம். தந்திரம்ங்கிறது எளிய வழி, தந்திரம்னா சூது அப்படிங்கிற அர்த்தம் எடுத்துக்கூடாது. இந்த யோக யோகத்தை பொறுத்த வரைக்கும் தந்திர யோகம். இப்ப வந்து தந்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, எதை திருமந்திரத்தை தந்திரம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம், தொகுதியாக பிரிச்சிருக்காங்க, ஒன்னொன்றுக்கு ஒரு ஒரு பொருள் இருக்கு. இதை தந்திரம் தான் சொல்லுவோம், ஒன்பது தந்திரங்கள் திருமூலர பாடல்களை வந்து ஒன்பது தந்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அது ஒன்பது தந்திரங்கள்ல என்னன்னு அர்த்தம், தொகுதியா பிரிச்சிருக்காங்க, படிக்கிறதுக்கு வசதியா அப்படின்னு பண்ணிருக்கலாம். திருமூலர் பிரிச்சாரான்றது தெரியாது, ஏன்னா திருமூலரை அந்த உழைச்சுடைய பார்த்தவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் வந்து சரி நல்லா இருக்கு, இதை நம்ம வந்து அவங்களுடைய அறிவினால அவங்களுடைய பேராற்றலால இந்த பொருள்லாம் இருக்கலாம், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. திருமூலர் அப்படியேதான் எழுதியிருக்கணும், பெயர்லாம் வச்சு எழுதினாரா தலைப்புலாம் கொடுத்தாரான்னு தெரியாது, ஏன்னா அது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கிடைக்கப்பட்ட உழைச்சுக்கு. அதுக்கு முன்னாடியே சிவ ஆகமத்தை நம்முடைய தமிழர்கள் பின்பற்றினார்கள், நமக்கு தெரியும் தமிழர்கள் வந்து ஆதி கால தமிழர்கள் சிவ ஆகமத்தை பின்பற்றினார்கள், சிவ தத்துவங்களை பின்பற்றினார்கள். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லாமே கேள்வி ஞானத்தின் மூலமாக பின்பற்றினார்கள். இந்த உழைச்சோடி கிடைச்ச உடனே கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க, ஓகே நம்ம பயன்படுத்துறது பரவாயில்லையே, நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் திருமூலர்கள் இருக்கு இல்லாதெல்லாம் இருக்கு, அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல முரண்பாடு அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க, சிவ ஆகமத்திலே நிறைய பேர் இருக்கு, காஷ்மீக ஆகமம் சிவ ஆகமம் இருக்கு. அப்போ
கொஞ்சம் மாறுபட்டு போச்சு, அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க. ஆனா ஒரிஜினலான வருஷன் இது நம்முடைய திருக்குறளுடைய திருமணம் தான். அது இந்த பாடல் புரியும்னு நினைக்கிறேன். இந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சா? அப்போ நம்ம யோகத்துல இருந்துட்டா போதும், இந்த வரலாறு பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. சரி, சிவபுராணம் நடந்ததா, திருவள்ளுவர் புராணம்லாம் சொல்லப்படுது, அதுக்குள்ள தத்துவத்தை போய் பார்த்துட்டு ஓகே இதுதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வள்ளலார் வந்து நிறைய வழிபாடு பண்ணாரு, எல்லாருக்கும் தெரியும். விநாயகர்ல இருந்து ஆரம்பிச்சு அவர் வழிபாடு பண்ணாரு, அம்மன் வழிபாடு எல்லாத்தையுமே பண்ணாரு. கடைசியில அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருளை அருட்பெருஞ்சோதி சொல்லிட்டாரு. அப்போ படிப்படியாக தான் வரணும். எடுத்த உடனே நீங்க வந்து அருட்பெருஞ்சோதி சொல்றதுக்கு முயற்சி இருக்கு, சார் என்னால முடியும்னா பண்ணலாம், இல்ல சார் எனக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ள இறங்கல அப்படின்னா சரி வழிபாடு பண்ணுங்க. குரு வழிபாடு, ரெண்டு வழிபாடு இருக்குங்க, ஒண்ணு பக்தி நெறி, இன்னொன்னு என்ன, 24 தத்துவங்களையும் கடந்து செல்தல். இது ரெண்டு நெறி இருக்கு, 24 அல்லது 25 தத்துவங்கள் சொல்லுவோம். ஆமா, மொத்த 96. அதுல முக்கியமான தத்துவங்களா சொல்றாங்க, அதுல பிரிச்சுட்டாங்க, அதுலயும் நிறைய இருக்கு. அந்த இதுல பாத்தீங்கன்னா 25 தத்துவங்கள், 28 தத்துவங்களை மட்டும் கடந்து போயிட்டா இறைவனை பார்க்கலாம். அந்த 25ல இன்னொன்னு சொல்றாங்க, 36 தத்துவங்கள், 25 கூட சொல்லல, 96ல 36 தத்துவங்கள் சொல்றாங்க. நம்ம பிறக்கத்துக்கு காரணமா இருப்பது 25 தத்துவங்கள். இந்த இறைவன் அடைவதற்கு 36 தத்துவங்களை கடந்தால் இறைவன் அடையலாம், மீதி பேலன்ஸ் தத்துவங்கள் இருக்கணும், ஏன்னா அப்பதான் உயிர் இருக்கும். அது அடிப்படை. எதுக்காக இந்த 36 தத்துவத்தை கடக்கிறோம்னா, இந்த கடக்கிறதுக்கான ஒரு ஒரு பேஸ் போடுவோம். பேலன்ஸ் தத்துவம் இருக்கு, 36ஓட பேலன்ஸ் இருக்கு பாருங்க. அந்த பேலன்ஸ் தத்துவம் இருக்குல்ல, அந்த தத்துவங்கள் எதுக்கு இருக்கு, நம்ம செயல்படுவதற்கு. அந்த 36 தத்துவங்களை கடந்த பிறகு இறைவனை பார்க்கலாம். 36 தத்துவம் முக்கியமான தத்துவம். அது தெரியாதவங்க, ஐயோ எனக்கு தத்துவம்லாம் ரொம்ப புரியவே இல்லைன்னா பக்தியை போயிடலாம், வெறும் பக்தி நெறி தான். பக்தியில என்ன பண்ணோம், எதிர்பார்ப்பு இல்லாமல் இறைவன் தினமும் வழிபடணும். மந்திரம் சொல்றது, வழிபாடு செய்யறது, ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே அந்தந்த வழிபாட்டு முறைகள் வீட்லயே பண்றதான். எல்லாரும் வழிபாடுன்னு நினைச்சிட்டு கோவிலில் போயிட்டு நம்ம வந்து பேசணும், கருவறையில போயிட்டு நம்ம பூஜை பண்ணணும், அதெல்லாம் வேணாம். வீட்டுக்குள்ளேயே நம்ம ஒரு கோயிலை உருவாக்கிடலாமே, ஒரு ஆகம விதிப்படி, ஆகம விதி உருவாக்கலாம், தப்பே இல்லை, எல்லாம் ஆகம விதியா இருக்கும். ஆனா கோவிலுக்கும் நம்முடைய வீட்டுக்கும் ஒரு தொடர்பு தள்ளி வச்சுக்கணும். சில பேர் வச்சிருக்காங்க, தனியாக இடம் வாங்கிடுவாங்க, கோவிலுக்குன்னு தனியா இடம் வாங்கி ஆகம விதிப்படி கட்டி வழிபாடுகள்லாம் செய்யலாம். வழிபாடு செய்வது நம்முடைய உரிமைன்னா நம்ம செஞ்சுக்கலாம், உருவாக்கவும் தப்பே இல்லை. அதுல உருவாக்கி எல்லாரையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆகம விதிப்படி நடக்கிறவங்கள கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், பூஜை செய்ய வைக்கலாம். அதனால எதுவுமே செய்யலாம், அது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்து. அது வந்து ஆகம விதிப்படி, அதான் முக்கியம். அப்ப அந்த அடிப்படையில இந்த கருத்து பாத்தீங்கன்னா, அற்புதமான கருத்து என்ன, யோகத்தை மையப்படுத்தி சொல்லியிருக்கிறார். அற்புதமான விஷயம், நம்முடைய ரத்த ஓட்டம் சிறப்பாக இயங்கணும்னா இங்க இது மாதிரி ஒரு முதிரை செய்யறோம். அது மாதிரி யோக பயிற்சி மூலமா இறைவன் என்ன பண்ணலாம், அணுகணும். நம்முடைய அந்த கோபத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்களால என்ன ஆகும், நம்முடைய அறிவீனம் ஏற்படும், முட்டாள்தனமா பேதமே ஆயிடுவோம். அது இருக்கக்கூடாதுன்னா அழிக்கிறதுக்காக இறைவன் என்ன பண்றாரு, அதை அழிச்சு ரத்தத்தை கொண்டு வர்றாரு. எல்லா இப்ப நம்ம வந்து சில யோக பயிற்சி முறை நீங்க கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்பட்ட நீங்க யோகத்திலே இருக்கிறான் கொடுத்துரு, சக்கராசனா சொல்லுவோம். இந்த சக்கராசனா பண்ணும்போது உடம்புல இருக்கிற உச்சந்தலை முதல் அந்த உள்ளம் கால் இருக்கிற வரைக்கும் அந்த சக்கராசனால பண்ணும்போது ஒரு வளைவு, ஒரு ஆர்ச்சி இருக்கு. இது பண்றது வந்து ஈக்குவலண்ட் 10 ஆசனான்னு சொல்லப்படுது. எனி 10 ஆசனா சொல்லிட்டாங்க, நீங்க எந்த 10 ஆசனா பண்ணாலும் அதனுடைய பெனிஃபிட் எல்லாம் இதுல வந்துருதுன்னு சொல்லியிருக்காங்க, இது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. வெறும் சக்கராசனம் மட்டும் தேவம் பண்ணுவீங்க குழந்தைங்களை, அவ்வளவு போதும், 10 ஆசனா பண்றதுக்கு இணையானது. ஒரு நாளைக்கு நகை ஆசனா பண்ண வைக்கணும்னு அவசியம் இல்லைன்றாங்க, அது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும் போது சூரிய நமஸ்கார் ரெண்டுமே வந்து, ஆமா ரெண்டுமே சொல்றாங்க, அது ரெண்டுமே வந்து ரத்த ஓட்டத்தை சரி பண்ணிடும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ரத்த ஓட்டத்தை சரி பண்ணிடும். அது நம்ம ஜென்ரலா சொல்றதுதான், சக்கராசனா ரொம்ப டஃபுங்க, அதுவும் முடியாது. சரி, சூரிய நமஸ்காரம் பண்ணி விட்டுருக்கேன், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அது ஈஸியான ஸ்டெப்ஸ், 12 ஸ்டெப்ஸ் பண்றது. அப்போ சூரிய நமஸ்காரத்தையும் சொல்லுவாங்க, இது மாதிரி சக்கராசனம் சொல்லக்கூடிய ஆசனங்களை சொல்லுவாங்க. அப்போ அந்த சக்கராசனா வந்து ரொம்ப அற்புதமான வழிகாட்டுதலா இருக்கு. அப்ப எல்லாராலையும் பண்ண முடியலன்னா சூரிய நமஸ்காரம் பண்ண வச்சிருந்தோம். அப்ப இந்த வழிமுறைகளை நிறுத்தி கொண்டா நம்ம என்ன ஆயிடும், மனம் தெளிவாயிடும். அப்ப நம்ம கிட்ட அரக்கன் வெளியில விடுவோம். இப்போ அந்த அரக்கனை வெளி போற விஷயம், அதை வந்து வெளிப்படுத்தின இடம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கான ஒரு கோவிலை சொல்லியிருப்பாரு நம்முடைய திருமூலருடைய பார்வையில நம்ம பார்ப்போம். அப்போ அது மாதிரி நம்ம சொல்லும் போது திருக்கண்டியூர், அதுதான் நம்ம அந்த கோவில் வந்து திருக்கண்டியூர். இந்த பாடல் மூலமா நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து, யோக பயிற்சியைத்தான் மறைபொருளா வலியுறுத்துறாரு. எல்லாருமே வந்து புராணத்தை பத்தி பேசினாரு, இதுல வந்து நிறைய வழிபாட்டு யோகத்தை யாகத்தை பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. நம்ம பாத்துட்டோம்னு நினைக்கிறேன், யாகம்லாம் பாத்துட்டோம்.
தங்கும் படித்து அவன் கால் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானே. அடுத்து இன்னொரு பாடல் வந்து ஆரம்பிக்குது. அந்த பாடல் வந்து எங்கும் அதுவும் ஆரம்பிக்குது, எங்கும் கலந்து எனது உள்ளத்து இடுகின்ற அப்படிங்கிற பாடல். அங்க முதல்வன் அருமறை ஓதி பால் பொங்கும் சலந்தரன் போர் செல்ல நீர்மையன் நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆடி செய்தானே. இதான் பாடல். இது ஒரு வரலாறு. சலந்தரன் அப்படிங்கிறவ சிவபெருமானிடம் சலந்தரன் போர் செஞ்சிருக்காரு, அந்த அசுரனை பத்தின ஒரு குறிப்பு. இதை வந்து நம்ம பாடிடுவோம் அப்புறம். எங்கும் கலந்து எனது உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஊதிபால் பொங்கும் சலந்தரன் போர் செல்ல நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே. எங்கும் கலந்து எனது உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஊதிப்பால் பொங்கும் சலந்தரன் போர் செல்ல நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே. இதில் உள்ள விளக்கம் என்ன? நம்முடைய சுபானமுடைய ஐயாவுடைய சிவபெருமானிடம் சலந்தரன் போர் செய்ய சென்றபோது சிவன் நிலத்தில் தன் கால் கட்டை விரலால் ஒரு சக்கரம் கீறி சலந்தரனை அதை எடுக்குமாறு சொல்ல அவன் அதை பெயர்த்து எடுத்தவுடன் அது அவன் உடலை இரண்டு கூறாக்கியது அப்படின்னு வரலாறு. அவன் அடிக்கணும், அழிக்கிறதுக்காக ஒரு சக்கரம் பண்ணாரு, அந்த சக்கரத்தை கால் கட்டை விரலால கீறி உருவாக்கினாரு, அது எடு அப்படின்னு சொல்லி எடுத்து அந்த சக்கரத்தாலே அவனை இரண்டு கூறாக்கிட்டாரு. அந்த சக்கரத்தை தான் யார் வச்சிருக்கிறார்? திருமால் வச்சிருக்கிறார். அது வரும் அடுத்த பாடல். அவர் வச்சிருக்கிற சக்கரம் யாரு? அவருடைய சக்கரம் அது சிவபெருமான் காலால் கீறிய சலந்தரன் அழிக்கிறதுக்காக கீரிய அந்த சக்கரத்தை தான் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? அந்த சக்கரத்தை திருமாலிட்ட கொடுத்துருக்காரு. அந்த சக்கரம் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இப்படி சுழன்று இருக்கும். அந்த சக்கரம் எதோட கனெக்ட் ஆயிருக்கு? நம்முடைய சக்கரங்களோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, எல்லாமே தத்துவங்கள் தான். சக்கரம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த சக்கரத்தை சொல்லும் போது நம்முடைய சக்கரங்கள் எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். நான் வந்து சக்கரம் 10,000 வருஷத்துக்கு முன் சக்கரம்னாக்கா அப்பவே மெக்கானிசம் இருந்திருக்கு. சுத்தணும் தெரியுற மாதிரி இருக்காது, எல்லாரும் அந்த சர்ஃபேஸ் காட்டுற மாதிரி இருக்கும் சர்க்கரம், அப்படி கிடையாது, அப்படி இருக்கவே இருக்காது. அற்புதமான தெரியுற மாதிரி இருக்க கூடாது, இப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் அது சரியானது, சக்கரத்தினுடைய வடிவம். என்ன எலும்புல அப்படிதான் சார், முதுகு தண்டுல கிராஸ் செக்ஷன்ல இருக்கும், குறுக்குல இருக்கும், நிச்சயமா குறுக்குல தான் இருக்கும். அப்பதான் அது நிற்கும், அந்த முதுகு தட்டோட அதுலதான் நம்மளுடைய சக்திகள் தான் இருக்கு. அதனால அதுதான் முக்கியம். இப்ப அந்த அடிப்படையில் இந்த சக்கரத்தை பத்தி பேசுறாரு. அற்புதமான விளக்கம் வந்து இதை வந்து நம்ம இதுல சொல்லும் போது நம்முடைய வரதராசன் ஐயா புத்தகம் அதுல பார்க்கலாம்.
அதுல வந்து அவர் எது சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம். அவர் அதை குறிப்பிடும்போது அதே கருத்து தான், கொஞ்சம் வித்தியாசப்படுதான்னு பார்க்கலாம். என் உயிரில் விளங்கும் உடம்புக்கு நாயகனும், அதுதான் வந்து எங்கும் கலந்து எனது உள்ளத்து எழுகின்ற அந்த முதல் அடிக்கு சொல்றாரு பாருங்க. என் உயிரில் விளங்கும் உடம்புக்கு நாயகனும் நாத தத்துவமாகிய சதாசிவமூர்த்தி மூர்த்தி என்ன இடத்தில் நீர்மையில் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய, நீரை முகமா உடைய அபானமாகிய சலந்தர சுரன் கீழ் நோக்கியதாகிய போரினை செய்ய. அற்புதமான விஷயம் பாருங்க, நம்ம இப்பதான் பார்த்துட்டு வரோம் அபான வாயை பத்தி பேசணும். அந்த அபான வாயை பத்தி தான் விளக்கமா சொல்லப்படுது. கீழ் நோக்கி போகும், அபான வாயை எப்படி போகும், கீழே தான் போகணும், மேல் நோக்கி போகாது. அப்பான வாயு பத்தி பேசுறோம், வாயு பத்தி பேசுறோம். வாயு வந்து எப்படி போவோம், அப்பான வாயுடைய வெளியில கேஸ் அன்வான்ட் கேஸ் வெளியில தள்ளிடும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் செய்யணும்ல, அப்ப ஜீரணம் செய்ய அப்பான வாயு தேவை. அப்புறம் குழந்தை பேரு, அதாவது பிரெக்னன்ட் இருக்காங்க விமன், அந்த நேரத்துல அவங்கள அந்த குழந்தை வெளியில வர்றதுக்கு அப்பான வாயு ஹெல்ப் பண்ணுது, இல்லைன்னா வராது. அந்த வாயு இருக்கிறனால வெளில வருது. இப்ப ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறோம்லாம் சொல்லிட்டு இருக்கோம், ஆனா இயற்கை முறையில வரணும்னா அப்பான வாயு வந்து வேலை செஞ்சாதான் அந்த ஆட்டோமேட்டிக் குழந்தை. இந்த டேட்ல கொடுப்பாங்க, அந்த டேட்ல கொஞ்சம் வினாடிகள் வித்தியாசப்படும், நேரங்கள் வித்தியாசப்படும். திடீர்னு முன்னாடியும் வந்துடலாம் அல்லது பின்னாடியும் அவங்க குழந்தை பிறக்கலாம். ஆனா அந்த அப்பான வாயு அந்த நேரத்துல ஆக்டிவேட் ஆகி அது வந்து வெளியே தரலாம். அந்த குழந்தை உள்ள தரது அப்பான வாயு. இவங்க பிடிச்சி தள்ளுறாங்கன்றது கிடையாது, எல்லாமே இறைவு நடத்துறாரு. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலா நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் இந்த டைம் எல்லாம் வச்சிருப்பாங்க, சார் இந்த டைம்ல கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன் சார், நல்ல சார்ன்றாங்க. இதெல்லாம் செய்யறது இல்ல, இது வந்து இயற்கையிலே செய்யக்கூடிய ஒரு விஷயம், இயற்கையை நடத்துகிற விஷயம். அப்ப அந்த விஷயத்தில் அப்பான வாயை பத்தி பேசும்போது, நாத தத்துவம் ஆகிய சதாசிவ மூர்த்தியான இடத்தில் நீர்மையில் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய, நீரை முகமாக உடைய அப்பானமாகிய சலந்தர சுரன் பாருங்க, அந்த சூரனா சொல்லிட்டாங்க பாருங்க, எப்படி பாருங்க அற்புதமான ஒரு விஷயம். அரசுரர்கள்லாம் நம்ம கூட தான் இருக்கிறாங்க, அந்த சூரன் அது சொல்றாங்க, சலந்தரா சூரன் கீழ் நோக்கி இதழாகிய போரினை செய்ய அங்கு விரல் குறித்து ஆடி செய்தான். அவ்வாறு அது கீழ் நோக்காதவாறு யோக சாதனையால் மேற்சென்று கலந்து சகசரார மட்டமாய் விரியுமாறு ஜீவர்களுக்கு பெருமான் அருள் புரிந்தான். முடிஞ்சிச்சு, இப்ப புரிஞ்சு போச்சு. யோகத்தை பத்தி பேசுறாரு, குண்டலினி யோக சக்தி. இந்த சக்தி வந்து அபான வாயுங்கிறது கீழே தான் போகும், அதுல இருந்து சந்தேகம் கிடையாது, அதனுடைய வேலையை செய்யுது அவ்வளவுதான். ஆனா அந்த வாயுவினுடைய இயக்கத்தை மாற்றி திசை மாற்றி எல்லா வாயுனுடைய நோக்கம் வந்து மேல் நோக்கி போகும்போது அந்த குண்டலினி யோக சக்தியை அதிகப்படுத்த முடியும். அப்ப அதை கட்டுப்படுத்துதல், அப்ப அது அப்பான வாயு வழியாக போகக்கூடிய வேஸ்டா போகக்கூடிய விஷயம் சொல்லுவாங்க, சுக்கிதம் ஸ்லோகிதம் அப்படின்றது வேஸ்டா போயிடுது. அப்ப அதை வந்து ஒருநிலைப்படுத்தி அது மேல் நோக்கி செல்லும். அப்ப சலந்திராசுரன் யார் இது, அப்பான வாயு. இப்ப இந்த விளக்கமும் நம்ம பார்க்க முடியுது யோகத்தின் மூலமா. அப்ப அதை கட்டுப்படுத்த தான் இறைவன் செஞ்சிருக்காரு. இதை வந்து ஒரு புராணமா சொல்லியிருக்காங்க, சலந்திராசுரனை அழித்தார், அதை வந்து கால் கட்டை விரலால் சக்கரம் செய்து அவனை கிட்ட கொடுத்து இருக்கூறாக்கினார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த அடிப்படையில சொல்லும் போது இந்த பாடலை வந்து நம்ம யோகத்தின் மூலமா பாக்குறோம். அந்த அப்பான வாயுங்கிறது கீழ் நோக்கி போகுது, அதனுடைய வேலை அதுதான், அதனுடைய இயல்பு அதுதான். ஆனா அதெல்லாம் சமநிலைப்படுத்துது, கீழ் நோக்கி போறது மேல போனா நோய் வந்துடும், அது வேற விஷயம். அப்ப அதை சமநிலைப்படுத்தி விட்டு மேல் நோக்கி எழுந்தது அப்படி எடுக்கணும், அந்த பொருள் எடுக்கணும். ஏன்னா அப்பான வாயு மேல் நோக்கி செயல்பட்டா உடல்ல உபாதைகள் ஏற்படும். ஆனா அதை பக்குவப்படுத்தி, உடம்ப பக்குவப்படுத்தி அதை மேல் நோக்கி எடை செய்து நம்முடைய சகசிரார தலத்திலே சுழுமுனை நாடி வழியாக அந்த சக்கரம் மேலெழும்புமாறு உதவி செய்பவர் யாரு, நம்ம சிவபெருமான். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்திலிருந்து எழும்பக்கூடிய அந்த சலந்தராசூரன், அந்த நீர்மை அப்படின்றதுக்கானது நீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது கீழ் நோக்கி போறது அப்படிங்கறதுதான். நீர் என்றைக்குமே ஓட்டம் வந்து மேல் நோக்காது நமக்கு தெரியும், அதனாலதான் நீர்மை அப்படிங்கிற வார்த்தையை அதுல பயன்படுத்துறாங்க. ஓமை நீர்ங்கிற வார்த்தை சொல்லும், கீழ் நோக்கி தான் நீர் போகும், மேல போகாது அப்படிங்கறதுனாலையும் அந்த நீர்மைய. இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு, யோகத்தோட தொடர்புடையத. ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருக்க, ஒரே நிமிஷம் செகண்ட்.
இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பாடல் வந்து எதை மையப்படுத்துது, இந்த பாடலுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாடலை வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த பாடலுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத இந்த பாடல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நான் பேசுறது கேக்குதா? அப்போ இந்த பாடலை வந்து பார்க்கும்போது யோகத்தோட இதை கனெக்ட் பண்றாங்க. அப்போ யோகத்தையே நம்ம வந்து மையப்படுத்தி, ஏன்னா நம்ம யோக பயிற்சியில் இருக்கனால இதோட கனெக்ட் பண்ணும்போது நமக்கு புரிய தொடர்ந்து பரவாயில்ல, இந்த யோகத்தோட இது தொடர்புடைய பாடலா இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து யோகத்தை படிக்கும் போது மட்டும்தான், யோக பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு இதோட தொடர்புப்படுத்தும் போது நமக்கு தெரியுது. அப்போ வந்து இறைவன் உள்ளத்துல தான் இருக்காரு, வேற எங்கேயும் இல்லை. எங்கும் கலந்து எனது உள்ளத்து எழுகின்றன, எங்குமே கலந்துருக்காரு, என் உள்ளத்திலேயே இருக்கிறாரு. அவரை எழுப்புறது நோக்கம் தான் நம்மளுடைய நோக்கம், அதான் ஒளி ஒளிச்சுடர். இதுதான் வள்ளலார் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாரும் அன்னதானம் போட்டாரு, அவர் வந்து சுத்த சர்மாக நிறை நிலைநாட்டினார், தர்ம நிலையில நின்றார் அப்படின்னு சொன்னாரு. அவர் யோகியாவும் இருந்தார் தெரியாது, யார் யோக பயிற்சியை மேற்கொண்டார், சைலண்டா பண்ணாரு. யாருக்கு தேவையோ வாங்கன்னு சொன்னாரு, யாரும் வந்து போனாங்களா கத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. நிறைய பேர் இருந்தாங்க, தொழுவூர் வேலாயுதம் முதலியார் இவங்கெல்லாம் போய் கத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. ஆனா வள்ளலாருக்கு அப்புறம் அவங்க எல்லாம் போய் இதுல போயிட்டு இந்த யூனிவர்சிட்டி இங்க இருக்க நம்ம இந்த காலேஜ் பீச்சுக்கிட்ட ஒரு காலேஜ் இருக்கு, என்ன சார் இது, அந்த காலேஜ் பேர் சொல்லுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இன்னொரு காலேஜ் இருக்கு, அது என்ன காலேஜ் சொல்லுவோம், நியூ பிரசிடென்சி காலேஜ். பிரசிடென்சிங்களா? பிரசிடென்சி காலேஜ், அது என்ன சொல்லுவோம், அந்த காலேஜ் பேர் என்ன? நல்ல பேர் சார், ஃபேமஸான காலேஜ் பீச்சுக்கிட்ட. பிரசிடென்சி இல்லைல்ல, விவேகானந்தருடைய ஒரு இன்ஸ்டிடியூட் ஒண்ணு இருக்கு சார், அந்த காலத்துல இருக்கு. நம்ம விவேகானந்தர் போது நான் கேள்விப்பட்டபடி அதுல ஒரு காலேஜ் டக்குனு மெமரியில வரல. கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி பீச்சுக்கு ஏத்த மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கும், அது பக்கத்துல தள்ளி ஒரு பில்டிங் இருக்கு. நீங்க இங்க இருந்து வந்தீங்கன்னா தெரியும், நம்ம இதை சொல்லுவாங்க ட்ரிப்ளிகேன் வழியா வரும்போது ஒரு காலேஜ் இருக்கு. ஆமா இருக்கானா, எனக்கு ஞாபகம் இருக்கு பட் டக்குனு மெமரியில வரல. பிரசிடென்சி காலேஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரசிடென்சி. ஆமா அது வந்து சொல்லுவோம், அது என்ன ஞாபகப்படுத்துறேன் மறுபடியும் அடுத்ததுல சொல்றேன். அப்ப அந்த கல்லூரியினுடைய பேராசிரியர் போயிட்டாரு, யாரு, வள்ளலாருடைய சீடரானதும் அங்க போய் படிச்சுட்டாரு. அவங்க எல்லாம் படிச்சவங்க, தமிழ் படிச்சவங்க. ஆனா சீடரா இருந்தவங்கலாம் அவங்க ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் தமிழ் வாத்தியாரா போயிட்டாரு, ஒருத்தர் பள்ளியில வாத்தியாரா போயிட்டாரு, ஒருத்தர் இது இவர் வந்து பேராசிரியர் ஆயிட்டார், கல்லூரி பேராசிரியர். அப்பவே பெரிய விஷயம் இல்ல, இப்பவே பெரிய மதிப்புனா. அப்போ பாருங்க, வள்ளலார் காலத்துல ஒருத்தர் வந்து அவரோட இருந்தவர் ஒருத்தர் பேராசிரியர் இருக்காரு. அப்போ இவருடைய யோக பயிற்சி முறைகள் வந்து அவர் அற்புதமா பண்ணாரு அப்படிங்கறத அவருடைய திருவருப்பா நமக்கு சொல்லுது, அவருடைய பாடல்கள் மூலமா நமக்கு தெரியுது, அவருடைய வரலாறுகளை எழுதுனவங்க சொல்றாங்க. அப்போ அதுதான் முக்கியம், அவருடைய சித்து வேலையைதான் எல்லாரும் பெருமையா சொல்லுவாங்க. சார் அவர் வந்து பல் வளைக்கிட்டே இருந்தார் சார், டிக் பண்ணாரு சார், ஒரு நீரோடு வந்தது. அவர் வந்து ஒரு அன்னதானம் கூட ஆரம்பிச்சார் சார், நெருப்பு விறகு கட்டையில் ஏத்துனாங்க சார், இன்னைக்கு எரிந்தது. இதெல்லாம் பெருமையா சொல்றாங்க. ஆனா அவர் பண்ண அந்த யோக சாதனைகளை பேச வேண்டும், சொல்லணும், அது அதை ஃபாலோ பண்ணணும். அவர் கற்பூரத்தை இது பண்ணவே இல்லை, பூஜை பண்ணவே இல்லை, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அவரு. ஆனா அவரை வந்து இப்போ எல்லாரும் பண்றாங்க, வருத்தமா இருக்கு. கற்பூரத்தை இது பண்றாங்களே, பூஜை பண்றாங்களே, பூஜை பண்ணக்கூடாது, மெடிடேஷன்ல இருக்கணும். அதான் உண்மையான அவர் நினைச்சது அதானே, எல்லாருமே மெடிடேஷன் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு, தியானம் பண்ணுங்கன்னு இருக்காரு, அப்ப யோகம் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. பூஜை பண்ணக்கூடாது, பூஜை முறைகளை தடுத்துட்டாரு. அவரு வந்து சொன்ன பூஜை வேற, முழுக்க முழுக்க வந்து தியானத்தின் அடிப்படையில தான் இறைவன் அடையணும், யோகத்தின் அடிப்படையில தான் இறைவனை பார்க்கணும்னு சொன்னாரு. அந்த யோகமும் தியானமும் கைகூடணும்னா நம்ம என்ன பண்ணணும், அன்னதானம் செய்யணும், பரஞானம் அப்படின்னு சொல்றாரு. பரஞானத்தை அடைந்து அப்புறம் தான் அதை பண்ண முடியும்ன்றாரு. அந்த அப்பற இன்பம் பர இன்பம் ரெண்டு சொன்னாரு. பர இன்பம்ங்கிறது தானம் பண்ணுங்க, அன்னதானம் செய்யுங்க, எதிர்பார்ப்பு இல்லாம உதவி செய்யுங்கன்னு சொன்னாரு. அன்னதானம் செய்யாம மற்ற உதவிகள் செஞ்சு அதுக்கு பேர் அப்பற இன்பம் அவர் சொல்றாரு. அவருதான் விளக்கம் சொல்றாரு, பர இன்பத்துக்கும் அப்பற இன்பத்துக்கும் விளக்கம் அவரே சொல்றாரு. உருணை இன்பம் பகுதியில அதுவும் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா இதுதான் முக்கியம்ன்றாரு. ஏன்னா ஜீவர்கள் அவஸ்தப்படுறாங்க, அவஸ்தப்படுறது முக்கியமானது சாப்பாட்டுக்கு தான். அப்ப அதை நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நீங்க சொர்க்கலோகம் அடையலாம், அதுதான் சொர்க்கத்தின் வாசலை திறக்கக்கூடிய திறவு கோல்டர், மரணம் இல்லா பெருவாழ்க்கை தான் திறவு கோல்டர். இப்போ இவ்வளவு விஷயம் பேசினா அதோட யோகத்தையும் சொன்னார் அவரு. ஆனா யோகத்தை யாருமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த சக்தி
இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமல் இருந்திருக்கலாம் தெரியல. ஆனால் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார், எழுதியிருக்காரு. அதெல்லாமே திருவுருப்பால் மறைபொருளாக இருக்கு, பாட்டிலே வருது. இறைவனை பாடும்போது அந்த யோகத்தை பற்றியும் பாடல் எழுதுறார், யோகமும் இருக்கு. எதுக்கு இது சொல்ல வர, இது போன்ற விஷயங்களை எங்கும் கலந்து எனது உள்ளத்தை எழுகின்ற. எல்லாருடைய உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறாரு, ஆனால் எல்லாருமே பார்க்குறோமா, அங்க முதல்வன் அருமறை ஓதிப்பான், அவர் நம்ம ஓதணுன்ற. அதில் ஓதும் போது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற எண்ணங்கள் பொங்குதுல, சலேந்திரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் மாதிரி நம்ம மனசுக்குள்ள தேவையற்ற எண்ணங்கள் பொங்குகிறது, அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மேலெழு. அதை எழுப்புதல் தான் நம்ம சொல்ல வராரு. விரல் குறித்து ஆழி செய்தானே, அவனுடைய திருக்கருணையினால அது நடந்துருச்சு, அந்த சக்கரங்கள் எழுப்பப்பட்டது. அவருடைய காலோடைய கட்ட விரல்ல கீறி ஒரு சக்கரத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிறது கருத்து. அதை வந்து நம்முடைய யோகத்துல சொல்லும்போது அவர் அவருடைய கருணையினால அந்த சக்கரங்களை உயிர்ப்பிழ செய்து நம்ம உணர செய்தார். சக்கரங்கள் இருக்குங்கிறது சூட்சம உடம்பு சார், எங்க இருக்க சக்கரத்தை காட்டுங்கன்னு காட்ட முடியாது நிச்சயமா. அப்ப அது ஆமா இருக்கு இருக்கு. அப்ப அந்த சூட்சம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரத்தை அவர் உணர செய்தார், அவருடைய தன்னுடைய கால் கட்டவர்களால கீறி உணர செய்தார் நம்முடைய ஜீவர்களுக்கு. அப்ப நம்ம கிட்ட இருந்து அந்த அழுக்கு தான் வெளில போயிடுச்சு, அதுல எழுப்பப்பட்டு நம்ம முக்தி நிலையம். இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம் யோகத்தை சொல்லிட்டாரு, அற்புதமான விளக்கம். புரியுதுங்களா இந்த பாடல் பாடி? எங்கும் கலந்து எனது உள்ளத்து எழுகின்ற, அங்க முதல்வன் அருமறை ஊதிப்பார், பொங்கும் சலந்தரன் போர் செல்ல நீர்மையின், அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே. அடுத்த பாடல் இதுல முத்திரை சொல்லிருக்காங்க சார், ஒரு முத்திரை இதுல அனுபவிக்க கருவாயில் எழுச்சியும் ரத்த ஓட்டமும் அதிகம் வேண்டும், ஞான சிரசிலே இடைவிடாது சிந்திப்பதால் ஆண்குறியில் ரத்தம் மிகுதியாகாது, தடுத்ததை அச்சுதன் உதிரம் கொண்டதால் என்று கூறப்பட்டது. ஓகே, இது வந்து குறிப்பில சொல்லியிருக்காரு. மணிப்பூரகத்திலிருந்து கொண்டு கவர்ச்சியை தந்து கொண்டு இருக்கும் திருமானந்த கவர்ச்சியை போக்கி அருளினான். எங்கும் பறந்து இருநிலம் தாங்கிங்கிறது, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அகன்ற உலகுக்கு ஆதாரமாயிருந்தும் எல்லாம் சென்று ஒடுங்குவதற்கு இடமாய் உள்ள இறைவனது திருவடியை உணர்ந்து பக்குவப்பட்ட சீவர்கள் பொங்கும் சினத்தினுள் அயந்தனை முறை, அதாவது போகம் செய்யும் காலத்து பிரம்மனின் சேட்டை கெட அங்கு அச்சுதன் உதிரம் கொண்டான், மணிப்பூரகத்திலிருந்து கொண்டு கவர்ச்சியை தந்து இது பண்ணான். இது வந்து யோகத்தை சொல்லிட்டாரு. அடுத்தது உதிரம் கொள்ளும்போது போகத்தில் உண்டாகும் கவர்ச்சி அடித்தல் பிரம்ம கபாலத்தில் உறுதியேற்றது. அதுக்கு அடுத்தது வந்து ஆமா நீங்க சொன்ன அந்த முதிரைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீரை முகமாய் உடையவன் போர் செய்தலாவது அபானன் கீழ் நோக்குதலை தடுத்து மேல் நோக்கி பிராணனோடு கலக்குமாறு அருளுதல், வீரன் குறித்து ஆழி செய்தலாவது யோனி முத்திரை அல்லது சண்முகி முத்திரை குறிப்பது. இது ஒரு சம்பிரதாய ரகசியமாகும், ஞானம் விரும்பும் சீடர்களுக்கு குருவினால் காட்சி அருளும் ஒரு முதிரையாகும். அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்காரு. இது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், இதுல இல்லை நம்முடைய சுபா அண்ணாமலை புத்தகத்துல இல்லை. அப்ப சண்முகி முதிரைன்னா இப்படி வச்சிருக்கிறதா சண்முகி முத்திரை, இந்த கண்ணாடியை கைட்டம்னா இங்க நம்முடைய இந்த காது காதைய அடைச்சிடக்கூடாது, நம்முடைய தாடை இருக்கு பாருங்க, தாடையில லிட்டில் ஃபிங்கரு, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய ரிங் ஃபிங்கரு, நம்முடைய மூக்கையும் அடைச்சிடக்கூடாது, நம்முடைய கண்ணா இருக்குல்ல நம்முடைய கண்ணுக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி அதுல போயிட்டு நம்ம என்ன செய்யணும், ரிங் ஃபிங்கரு, ரிங் ஃபிங்கருக்கு அப்புறம் இருக்கிற மிடில் ஃபிங்கர், அதுக்கப்புறம் வந்து ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம்ல அந்த பெருவிரல், அப்புறம் கட்டை கண்ணை முடிக்கணும். அப்படியே கண்ணை முடியிருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். நான் சொல்றது தெரியுதா? அது இது எடுத்துட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆமா சைட்ல எல்லாம் இது பண்ணிட்டு கண்ணை முடிக்கணும். இந்த பயிற்சி இதுல ஒரு பயிற்சி பண்ணுவாங்க, அந்த பயிற்சி இருக்கு, நிறைய பயிற்சி முறைகள் முதிரைகள் மூலமா கூட பண்ணுவோம், பிராணசக்தியை பயன்படுத்தி பண்ணுவாங்க. இது என்ன பண்ணணும் சார்? நான் ஹெட்போன் கழட்டிட்டா கேட்காது.
அதுக்கப்புறம் காதை ஒட்டி இருக்கும், காதெல்லாம் மறை எதுவுமே மறைக்க கூடாது, கண்ணை மட்டும் முடியும், அவ்வளவுதான். சரியா பண்ணிருக்கீங்க, அப்படியே இருங்க, கண்ணை முடிக்கீங்க அதுக்கு. இது அப்படியே பண்ணுங்க. நான் அடுத்த பயிற்சி இதுல இன்னொன்னு சொல்லித்தரேன். பயிற்சியினை மெதுவாக தளர்த்திக்கலாம். சின்முத்ரா, கண்ணை மூடியே இருங்க, சின்முத்ரையில் உணர்ந்துருங்க, கண்ணை மூடிக்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். மெதுவாக கண்ணை திறந்துருங்க சார். இப்போ இதுல இன்னொரு முத்திரை வந்து, முத்திரையோட மூச்சு பயிற்சியோட இருக்கு, அதுக்கு பேர் பிரம்மரி பிராணாயமா. அது எப்படி பண்றதுன்னா, நல்ல மூச்சு உள்ளிழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓம் சாண்டிங் பண்ணி பண்ணுவோம். ஓம் சாண்டிங் நான் ரெகுலரா பண்றதா, அந்த ஓம் சாண்டிங்க ராகம் மாதிரி இருக்கிறது இப்ப நான் பண்ணி காட்டுறேன். அதே முத்திரையிலே பண்றது, நான் முத்திரையை பண்ணணும். அந்த இது முதல்ல முத்திரை பண்றதுக்கு முடியாது, அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. எழுப்பப்படுது பாருங்க, நீங்க மூச்சு பிரீத்திங் பண்ணும்போது மேலதான் வரும் அவருக்கு. இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க யோக முறையில. இது ரகசியமா வச்சுட்டு பண்றது. இப்ப நம்ம சின்ன முத்திரையில புரியறதுக்காக பண்ணி காமிச்சேன். இதுல பண்ணும்போது பாருங்க, நான் பண்ணி காட்டுறேன். சண்முக முத்திரையில பார்த்தா புரியுதுங்களா அந்த பயிற்சி? இது வந்து பண்ணோம்னா அந்த அபான வாயுவை கட்டுப்படுத்தி நம்முடைய சக்தியை, குண்டலினி சக்தியை எழுப்புது. இதெல்லாம் வந்து இந்த பயிற்சி முறையில நம்முடைய வரதராசன் ஐயா அற்புதமா யோகத்தை. இது இந்த இப்ப நம்ம பண்ணது பேர் என்னது சார்? என்னென்ன புரியல? இப்ப நம்ம பண்ணனது பேர் சண்முக முத்திரை. ஆமா, சண்முக முத்திரை வந்து முத்திரை மட்டும் பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது ஒரு பயிற்சி முறை. இந்த முத்திரையோட தொடர்புபடுத்துவாங்க பிரம்மரி பிராணயம். பிராணாயமம் இந்த பிராணாயமம் பண்ண பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், அந்த அப்டமன் மூமெண்ட் வரும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்டமன்ல தான் மூமெண்ட் இருக்கும். இப்ப வயிறு காலியே தான் இருக்கும், அதனால ரொம்ப நல்லா பண்ணுவாங்க.
இல்லை சார், நான் பிரம்மகிரி வந்து இந்த சண்முகமுத்திரை பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ தான் வந்து நம்ம அந்த உள்ளுக்குள்ளே ஓட்டமாக பார்த்துக்கிறது இப்போ பார்க்குறேன். ஆமாம், பிரம்மகிரி வந்து நானும் பிரம்மகிரி பண்ணியிருக்கேன், இதுவும் பண்ணியிருக்கேன். ஆனால் பிரம்மகிரி இல்லை சார், பிரம்மகிரி எனக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா அப்படி போச்ச வைத்தியக்கி கையை வந்து சண்முத்திரையில் வச்சுட்டு அப்படி சண்முகமுத்திரையோட மிக்ஸ் பண்ணி வரல, மிக்ஸ் பண்ணி சொல்லி தரல. ஆனால் சண்முகத்திரம் தொடர்புடையது அந்த பிரம்மரி. இந்த பிரம்மரி பிரயாணம் பண்ணும்போது நீங்க அந்த இது வந்து ஆக்சுவலா எப்படின்னா பிரீத்திங்கை இன் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்டமன் மூவ்மெண்ட் வரும். ஆமா ஆமா, அது வந்து ரொம்ப அந்த சவுண்டு வந்து இம் சவுண்டோட அது வந்து நம்ம ஆவு இம் வரக்கூடிய இல்லை இம் சவுண்டு. அப்போ இம் எவ்வளோ தூரம் நீங்கள் இம் எடுத்துகிட்டே இருக்கோம் ஓரளவு ஸ்டாப் பண்ணிடணும், அப்படியே மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும், திருப்பி இன்ஹேல் பண்ணிட்டாரு. அது பண்ண ரொம்ப நல்லது. அதான் சொல்லணே இன்டர்னல் கிளன்சிங் அப்படின்றாங்க நம்முடைய இந்த பிராணாயம் மூலம், இன்டர்னல் கிளன்சிங்லாம் உள்ளுக்குள்ள உறுப்புகளை சுத்தம் செய்கிறது. எல்லாத்தையும் நம்ம ஓவர் ஆயில் இது பண்ணுவாங்கல்ல, காரை சர்வீஸ் விடுங்க, வீக்லி பைக் சர்வீஸ் விடுங்கன்னு நம்ம உடம்ப எங்கே சர்வீஸ் விடுறோம், விடுறது இல்லை. அப்போ உடம்ப சர்வீஸ் பண்ணணும்ல, நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கு பிறக்கிறதுலேருந்து லைஃப் லாங்கு. நமக்கு லீவு கொடுக்குறோம், நம்ம உடம்பு டயர்டாகுதுங்க, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் உடலில் இருக்கிற உறுப்புகளுக்கு நம்ம வந்து ஓய்வு கொடுக்கல, கொடுக்கறது இல்லை. இப்போ நம்ம அதை தான் ஃபாஸ்டிங் நம்ம சொல்ல வரோம். இந்த ஃபாஸ்டிங் மூலமாகலாம் இது வந்து உடல் உழைப்பு வந்து உழைப்புங்கிறத விட அந்த நம்முடைய உள் உறுப்புகள் வந்து சமநிலைப்படுகிறது. அப்போ ஃபாஸ்டிங்கை சொல்றது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து எல்லாமே யோகா நேச்சுரோபதி டாக்டரோட அண்டர் இது கைடன்ஸ் சார் சொல்லிட்டார்னு பண்ணிடுவோம். ஏன்னா அவங்களோட பிபி இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, சரி இவங்க இந்த டைம் இது பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து அண்ணா ஹாஸ்பிட்டல் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, சென்னையில் வந்து அண்ணா மருத்துவமனை, அரசு அண்ணா மருத்துவமனை சென்னையில் இருக்குது. அங்கே போயிட்டுங்க, அங்கே 10 நாள் சார் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா சொல்லிடுவாங்க. பெட்டு ஃப்ரீயாக இருந்தால் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான், தெர் இஸ் நோ எனி காஸ்ட்டு, கவர்மெண்ட்டே இலவசமாக பண்ணுறாங்க. அப்போ அங்கே போயிட்டு 10 டேஸு அவங்க, ஆனால் அங்கே சாப்பாடு கிடைக்காது, அங்கே போயிட்டு ரைஸ் இதெல்லாம் கிடைக்காது, ஃப்ரூட்ஸ் தான், ஃப்ரூட்ஸு வெஜிடபிள் ஜூஸு அவ்வளோதான், மூணுமே மாற்றி கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பிபியை செக் பண்ணோம், அப்புறம் யோகா சொல்லித்துருவாங்க, அங்கே யோகாலாம் சொல்லித்துருவாங்க. அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யோகா, ஏன்னா அவங்க தெரப்பி பேஸ் பண்ணி யோகா, அங்கெல்லாம் டாக்டர்ஸே யோகா சொல்லுவாங்க, யோகா தெரப்பிஸ்டாங்க அவங்களாம் யோகா தெரப்பிஸ்ட். இதுக்காக 6-5.5 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர் வந்து அங்கே ட்ரைனிங் இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு பயிற்சி முறைகள், அப்போ அதெல்லாமே இதை வந்து யோகத்தோடு கனெக்ட் பண்ணலாம். இந்த புராணம் நம்ம எடுத்துக்காமல் இதை எப்படி எடுக்கணும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் அந்த காலத்தில் புராணமாக சொல்லியிருக்காங்க. அசுரர்கள்லாம் தனியாக இல்லை, நமக்குள்ளே அசுரன் இருக்கார், நம்மளே தேவர்கள், நம்மளே இறைவர், எப்போ மாறுறோன்றது நமக்கு தான் தெரியும். எல்லா நேரையிலும் இறை நிலை இருக்கணும்னா அதுதான் நம்ம திருமந்திரம் படிக்கணும். அப்போ நான் இறைவனை தனியாக பார்க்கல, இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாரு. அதனால கடவுள் இல்லை எங்கே காட்டு காட்டுன்றாங்க, கடவுளை எங்கே காட்டுறது, நமக்குள்ளே இருக்கிறவனை வெளியில் காட்ட முடியாது. நீங்கள் உணரணும், உள்கடை 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 உள்கடவுள்னு வந்துடும், உள்கடை உள்கடைன்னு வேகமாக சொல்லி பாருங்க, கடவுள் தான் வருவார். உள்ளே கடந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க, மக்களுக்கு புரியறதுக்காக புராணங்கள் உருவாச்சு. பாமரர்கள் இன்றைக்கும் பாமரர்கள் தான் மக்கள், எல்லாருமே படிச்சிருப்பாங்க, ஆனால் பாமரர் தான் இருப்பாங்க. இல்லைங்க கோயில் போனாதாங்க சரி வரும் அப்படின்வாங்க, இல்லை சார் எனக்கு பூஜை பண்ணாதான் சார் சரி வரும்வாங்க. அப்போது அந்த பூஜை முறைகள் எல்லாம் சொல்லும்போது அது பழக்கத்தை ஏற்படுத்தி மனசுக்குள்ள மூதாதையர்கள் வந்து வழி நிலைப்படுத்தியிருக்காங்க, இதெல்லாம் பண்ண நல்லது, மனசு ஒழுங்குபடுத்துதல். ஏன் இப்போ அப்படியே மனசு வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு சொல்கிறாங்கல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் வந்து கெடுத்துருச்சுன்றாங்க, கிடையாது. அந்த காலத்தில் சயின்ஸே இல்லாத போது கெட்டிருக்கறனால தான் நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தியிருக்காங்க. அப்பயோ கெட்டது இருந்திருக்கும், ஆனால் அது எதனால கெட்டாங்கன்றதெல்லாம் சொல்லலை, ஆனால் கெடுவதற்கான வாய்ப்பு வரக்கூடாதுன்னு தான் யோக நிலைக்கு வந்திருப்பாங்க, புரியுதுங்களா? அதை தான் பெண்களை பார்க்கக்கூடாதுங்க, ரொம்ப பவியமாக நடந்துங்க, பக்தியாக இருங்க, பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களே ஆண்களை சொல்லும்போது, சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ பிரம்மச்சரியங்கிற கான்செப்ட் அப்படிருந்து சொல்லிட்டு வரோம், இப்போ மட்டும் பிரம்மச்சரியத்தை பற்றி பேசலை. இப்போ அது கடவுள்னா கடவுளாக இல்லைங்கன்றாங்க, ஆனால் கடவுள் நெறிகளில் சொல்லப்பட்ட நல்ல விஷயங்களை யாரும் எடுத்துக்கிறல, அதில் உள்ள ஏதோ ஒரு லூப்பில் ஏதோ தப்பான ஒரு அதாவது ஏற்றுக்கொள்ளாத, நான் சொன்ன மாதிரி லாஜிக்கே இல்லாத சில விஷயங்கள், பகுத்தறிவுக்கே ஒவ்வாத விஷயங்கள் நினைக்கிற விஷயங்களை மட்டுமே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இதை தாண்டிய ஒரு உட்பொருள் இருக்கிறதுன்றத உணர்த்தலை, உணரவும் இல்லை யாரும், இன்றைக்கி வரைக்கும் உணரலை. இப்போ எல்லாருமே வெஸ்டர்ன் சைக்காலஜி படிச்சுட்டாங்க, அப்புறம் வந்து வெஸ்டர்ன் மெடிசன் படிச்சுட்டாங்க, கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்னு கேட்குறாங்க.
ஆனா நம்ம இந்தியர்கள் தான் இங்கதான் அவங்க ஒன்றும் ஃபாரினர் கிடையாது. ஆனா ஃபாரின் இருக்கிறவங்க எங்க உட்காந்துக்கிட்டு நம்மளும் ஆராய்ச்சி பண்றாங்க பாருங்க, உள்டாவா மாறிடுச்சு பாருங்க. நம்ம எதுவுமே தவறு சொல்லல, இதுலயும் உண்மைத்தன்மை இருக்கிறது, அதுலயும் உண்மைத்தன்மை இருக்கிறது, அந்த உண்மைத்தன்மையும் இதுவும் வேறுபட்டது. இதை புரிஞ்சிக்காம மக்கள் என்ன பண்றாங்க, வெஸ்டர்ன் சைக்காலஜி வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் சிறந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இருக்கிற வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு இங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி இதுதான் சிறந்ததுன்னு அவங்க நம்ம ஓம் நமச்சிவாய நம்ம சொல்றாரு. என்னடா யூஎஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க வந்து இதுல வந்து ஃபாலோ பண்ண ஓம் நமச்சிவாய நம்ம இங்க சொல்றதுக்கு கூச்சப்படுறாங்க மக்கள். அவங்க வந்து அவங்களாம் யாரு, உலகத்துல ரெண்டு மதங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம். அவங்களாம் வந்து ஜீசஸ் சொல்றவங்க தான், நீங்க எந்த இதுல எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து ஓம் நமச்சிவாய நம்ம சொல்றாங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் இல்லாது. அப்போ இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது வந்து யூனிவர்சல் ரிலிஜன் சொல்றாங்க. எதை, நம்மளுடைய சைவ சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் தான் எல்லாமே. இதை வந்து யூனிவர்சலா எல்லாருமே ஃபாலோ பண்ணான்றாங்க. இந்த இந்த குலத்தை சேர்ந்தவர்களாம் ஃபாலோ பண்ணணும் அப்படி கிடையாது, யாரா இருந்தாலும் இதை படிச்சுதான் புரிஞ்சிருந்தது. அதுக்குதான் வடிவமைச்சிருக்காரு திருமந்திரத்துல திருமூல தமிழ்ல. இதை எடுத்தோடனே புரியாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, நம்முடைய சோழர் காலத்துல இருக்கிறவர் நம்பியாண்டர் நம்பி என்ன பண்ணிட்டாரு, வரிசைப்படுத்தும் போது இது பத்தாம் திருமுறை போட்டார். மற்றதெல்லாம் பாட்டு, இப்போ சிவபெருமான் இப்படி இருப்பார், இப்போ பிரைசு கூடியவன் பித்தா பிரைசு கூடிய பெருமானே அந்த பாடெல்லாம் வந்துருச்சு முதல்ல. பார்வதி சிவ சக்தி எப்படி இருப்பாங்க அவங்கள பற்றி புகழ்ந்து பாடுறோம். அப்போ உருவம் படுத்தி 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 மைண்டுக்குள்ளே ஏற்றுனா பிறகு அப்புறம் வாங்க திருமந்திரத்துக்கு. எடுத்த உடனே நீங்கள் திருமந்திரம் படிச்சிங்கன்னா புரியாது, அதில் போய் யோகா பற்றிக்கலாம், யோகம்லாம் வருது நமக்கு புரியுறதுனால நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த யோகத்தை பற்றி என்னங்க யோகமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப யோகத்தை வந்து மையப்படுத்தின விஷயங்கள் தான் அந்த பன்னிரு திருமுறைகள்ல முதல்ல இருக்கக்கூடிய திருமுறைகள் இருக்கு, மறைபொருளா இருக்கு. அந்த பாடினாங்க பாத்தீங்களா, நம்முடைய குறவர்கள் சைவ குறவர்கள், அவங்களுக்கும் யோகா தெரிஞ்சிருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வெறும் பாட்டு தான் பாடினாங்க பக்தி இல்லை அப்படின்னு, அவங்களும் யோக பயிற்சியை பற்றி பாடி இருக்கிறார்கள். அதுல இருக்கு யோக நித்திரை இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த ஒரு பாடல்லையும் ஆழமா இருக்கு. விநாயகராகவல்ல ஔவையார் பாடியிருக்காங்க, மூலாதாரத்துன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி. அப்போ எல்லாத்துலயுமே யோகத்தை நெறிகளை சொல்லப்பட்டிருக்கு, ஔவையார் அணிக்கப்படியிருக்காங்க. இப்ப எல்லாருமே யோகத்தை கத்துன்னு தான் இருக்காங்க, நமக்கு வேணா புதுசா தெரியலாம். எல்லாரும் பக்தி நெறியில இருக்காங்க, பக்தியோட யோக நெறியும் இருந்திருக்கிறது. யோக நெறியோட பக்தியும் தேவை, ரெண்டுமே தேவை. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும். எனக்கு பக்தி மட்டும் போதுன்னு உட்காந்தா நம்ம வெறும் பக்தி மட்டும் தான் செய்வோம், ஆனா இந்த யோகத்தையும் கற்றுக்கொள்ள. சரி, எனக்கு யோகம் மட்டும் கொஞ்சம் பக்தி தேவை, அதுதான் திருமந்திரம். ரெண்டுமே கிடைச்சிடும், எதை திருமந்திரத்தை படிச்சா யோகத்தையும் கத்துக்கலாம் பக்தியும் கத்துக்கலாம். அப்ப அதுதான் இந்த பாடல சொல்ற ரொம்ப அற்புதமான பயிற்சி முறை. நீங்க தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கூட அது வந்து எப்படி புதிய ஒரு அணுகுமுறையோட, ஏன்னா சண்முகமுத்திரையோட பண்றதுங்கிறது ஒரு புது அணுகுமுறை. அது நல்லா இருக்கு, இந்த பாடல் புரியும்னு நினைக்கிறதுல. இந்த பாடல் நம்ம பார்த்துட்டோம், அடுத்த பாடலுக்கு போலாம். நேரம் கருதி ஒரு பாட்டு மட்டும் பார்த்துருவோம். அதுல வந்து அப்பணி செஞ்சடை யாதி பிராண நன்றை அன்னை முப்பரும் சென்றன நின்று மூடர்கள். இதுல வந்து நம்மளுடைய இதுல வரதராசன் ஐயா புத்தகத்தில் பார்க்கலாம், ஏன்னா இதுல கொஞ்சம் பிரிக்கிறதுங்கிறது குறைவா இருக்கு. அவர் வந்து விளக்கம் வந்து ரொம்ப கொடுத்துருக்காரு, ஆனா ரொம்ப சுருக்கமா இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன், இதுதான் அப்படி பிரிச்சிருக்காரு. ஆமா, இது வந்து அவர் வந்து பிரிக்கவே இல்லை, அப்படியே சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து விளக்கங்கள் சொல்லியிருக்காரு, ஆனால் பெரிதாகவும் சொல்லலை, சுருக்கமான விளக்கம் சொல்லியிருக்காரு. அதை இது மட்டும் படிச்சுக்குவோம், இந்த பதங்களை படிச்சுக்கலாம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்பரன் சென்றனை என்பார்கள் மூடர்கள். அடுத்தது முப்பரமாவது மும்மடம் காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரி, யார் அறிவாரி, அவ்வளவுதான். முப்பரத்தை அழித்தவன் யாரு, சிவ பெருமான். அதே மாதிரி தெரியும்ல, ஆணவம் கண்மம் மாயை அதமும் மலங்கள், அதைதான் முப்புறம்னு சொல்ற. அவர் இதுலயும் வந்து நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் வந்துருச்சு, தத்துவம் தான் ஆணவம் கண்மம் மாயை, அதுக்குள்ள தத்துவங்கள். இப்ப பார்க்கலாம், பாடல் பாடிடும். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் சென்றனை என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மத காரியம்
அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன், முப்பரம் சென்றனன் என்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. இதுல வந்து அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன், நீரை அணிந்துள்ள சிவந்த சடை உடைய பழமையானவன் ஆதி புராதனன். யார்? இறைவன், பரம்பொருள், ரொம்ப பழமையானவன் இறைவன். அப்படிப்பட்டவர் வந்து அப்பு அணி செஞ்சடை, நீரை அணிந்துள்ள சிவந்த சடை உடையவன் அப்படின்ற நீர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீர் சிவந்த சடை, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணா இன்னொரு கோணமும் யோசிக்கலாம். சிவந்த நீர் அப்படின்னா செந்நீர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ரத்தம், உதிரம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு மறைபொருள் இருக்கு. நீர்னா வெறும் பச்சை தண்ணீர் நம்ம நினைச்சுக்க முடியாது, நீரை வந்து அப்படின்னு நம்ம சொல்லலாம், செந்நீர் அப்படின்ற வார்த்தையை சொல்லலாம். அப்போ அது மாதிரி சொல்லக்கூடிய நிலையில பார்க்கும்போது நீரை அணிந்துள்ள சிவந்த சடை உடைய அப்படின்னா இன்னொரு கோணம் பாக்குறாங்க. திருநீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம், திருநீர் பூசுறது அப்படின்னு இறைவன் அப்படியே சாம்பலை பூசி இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சுடுகாட்டு சாம்பலை பூசியவன் சிவபெருமான்னு சொல்லுவாங்க. அப்போ அது சாம்பல்ங்கிறது எதை சொல்றது? திருநீர் தான். அந்த திரு உடம்பு ஃபுல்லாக பூசியிருக்காரு. அந்த கோணம் நீர் அப்படிங்கிற எந்த பொருள் பாருங்க, அற்புதமான ஆழமான பொருள். நீர் அப்படின்னு ஒரு வழக்கு சொல் இருக்கு, நீர்னா நீங்க அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நீங்கள் அப்படிங்கிற நீவீர் வருவீரா அப்படின்னு அந்த காலத்தில் இலக்கணம் சொல்றது, நீவீர் அப்படின்வாங்க. அதில் நீர் அப்படின்னா நீர்னா நம்ம வாட்டர் கிடையாது, நீங்க அப்படின்னு பொருள் நீர். நீர் இங்கி வருவீரோ நீர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க, நீர் அப்படின்னு வார்த்தை. அப்ப நீர் சில தமிழ்ல அப்படி பேசுவாங்க, சமமான வார்த்தையா இருக்காங்க. நீங்க கீழே நீ வா போன்றான் அப்படின்னு அந்த காலத்துல எல்லாருமே நீர் அப்படிங்கிற வார்த்தை. நீர் வரீரா அப்படின்னா அது அது வந்து மரியாதை பொருள் தான், எல்லாருக்குமே சமமான பொருள், எல்லாத்துக்கும் சமமான. நீர் வரீரோ, நீர் என்ன பண்றீரு, நீர் என்ன பண்றீரோ அப்படின்னு பயன்படுத்திருக்கோம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ், இப்பெல்லாம் அது கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து மன்னர் காலத்து தமிழ்ன்னு நம்ம படித்த பிறகு தான் தெரியும். இது மாதிரி நாடகங்கள்ல பார்த்தோம்னா நமக்கு இல்லைன்னா தெரியாது, நமக்கு ஓ அதெல்லாம் பேசியிருக்காங்க கூட நமக்கு தெரியல. அப்போ அந்த அடிப்படையில் இதை பார்க்குறோம். இப்போ நீருங்கிற வார்த்தை எப்படிலாம் பொருள் எடுத்துக்கலாம், எப்படிப்பட்டவர் இறைவனை வந்து வர்ணிக்கிறாங்க, அதான் அந்த அடிப்படையில் பார்க்குறோம். மூன்று கோட்டைகளை அடித்தான் என்று கூறுவார்கள், அதான் மும்முரம் சென்றனன் என்பார்கள் மூடர்கள். அது மூணு விதமான கோட்டையை அழித்தவன் யார்? இறைவன். யார்? பரம்பொருளாகி சிவபெருமான் என்பார் கூறுவார்கள். அறிவில்லாதவர்கள் முப்புறமாவது மும்மல காரியம், மூன்று கோட்டைகளை அழித்தலாவது ஆணவம் கண்மம் மாயையாகிய மூன்று மடங்களை அழித்தலாம். அப்புறம் எய்தமை யார் அறிவார்? அவ்வாறு அக்கோட்டையை அழித்ததை யாரே அறிந்தவர் அல்லா வல்லவர், அறிய வல்லவர் யார்? அதை போய் அறிய முடியுமான்னு கேட்கிறாங்க. அந்த அழிக்க முடியாத ஒரு விஷயம், மூணுத்தையும் அழிக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. இப்போ அடுத்த கேள்வி வருது, ஆணவம் கண்மம் மாயை அழிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை வந்து அற்புதமாக சொல்கிறாங்க. இதை எப்போ அழிக்கிறாங்க? மும்மலக்காரியமாகிய மும்மலங்களில் வழியை அழித்தல், திரிபுர சங்கரா காலத்தில், சங்கார காலம்னு சொல்கிறாங்க, ஊழிக்காலம்னு பேர். சங்கார காலம்னா ஊழிக்காலம், ஊழிக்காலம்னு சொல்கிறோம். அதாவது உலகம் அழியும் நிலை, அழிதல்னா அழியல. நம்ம நினைக்கிறோம் அழிஞ்சு போதுங்க, புயல் வந்தது அழிஞ்சு போகுதுன்றாங்க. அழியுது, அது அழிகிறது தான். ஆனால் அழியிறத எப்படி எடுத்துக்கிறோம்? இன்னொன்று புதுமையாக உருவாகுது, காட்டில் தீ பரவுது, காட்டில் தீ பரவுது, இயற்கையாக பரவுது. இயற்கையாக நம்ம நேச்சுரலாக சொல்கிறோம், செயற்கையை சொல்லலை. இயற்கையாக காட்டில் தீ பரவுதுன்னா அந்த இடத்துல புதிய தாவரங்கள் உருவாகுது, அது அழிஞ்சு திருப்பி புதிய தாவரம் உருவாகும், தானே சரி பண்ணிக்க உலகம். அதுமாரி உலகம் அழிகிறதுங்கிறது அழியுதுன்னு அழிகிறது இல்லை, திருப்பியும் நம்ம வருவோம். இப்போதைக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க, பாவம் பண்ணுறக்க பரவாயில்ல ரெஸ்ட் எடு, அடுத்த யுகத்தில் நீ திருப்பி கண்டினியூ பண்ணுற, கண்டினியூ பண்ணுவாங்களாம். ஆமாம், இப்போ திடீர்னு யுகம் வந்து யுகமே அழிந்து போகுது சொல்கிறாங்கல்ல, அப்போ நம்முடைய கண்டினியூ ஆகுதுன்னா அடுத்த யுகம் வரைக்கும் நமக்கு ரெஸ்ட்டு, ஆன்மாவுக்கு ரெஸ்ட்டு. அவர் ரெஸ்ட் எடுத்து போகிறான், யார்? பரம்பொருளாக சிவபெருமான் ரெஸ்ட் எடுத்து போகிறான், திருப்பியும் அவர் வந்து உருவாக்குவார். அப்போ பேலன்ஸு, ஏற்கனவே பண்ண பேலன்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகுது. இந்த கோட்டேலி ஆஃபேலி ஆன்வல் எக்ஸாம்ஸ் மாதிரி, கோட்டேலி எழுதியாச்சு ஆஃபேலி எழுதியாச்சு, கொஞ்சம் லீவ் கொடுக்குறாங்க நடுவில். அப்போ லீவ் கொடுத்தோன்னே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் படிக்கிறதுக்கு, ஸ்டடிஸ் ஹாலிடேஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் இல்லை இல்லை விளையாடுவாங்க, அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகும் எக்ஸாமு.
ஆனுவல் எக்ஸாம் மொத்தமாக வச்சுருவாங்க. அப்போ அது மாதிரி இந்த லீவு கொடுக்கறதா இந்த இது சர்க்கார காலம், ஊழிய காலம், உலகம் அழியக்கூடிய காலம்னு சொல்லுவோம், அழிவு நிலை. ஆனால் அழிவுங்கிறது எது அழியுது, அங்கே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஓய்வு நிலை. அதுக்கப்புறம் திருப்பி உருவாகும், திருப்பி பேலன்ஸ், ஏற்கனவே பண்ண பாவத்தினுடைய பேலன்ஸ் எல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றது. சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அதுலேயும் சொல்லப்படுது பரவாயில்ல, இவர் ரொம்ப நல்ல கஷ்டப்பட்டு அந்த பாவத்தை கடுமையாக பின்பற்றிட்டாரு, ஃபாலோ பண்ணிட்டாரு, அதனால இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துடலாம், முக்தி நிலை. அப்போயே கிடைச்சிடும் முக்தி, பிறந்து முக்தி கிடைக்கும் சில பேருக்கு. சில பேர்லாம் சொல்லுவாங்க ஈசல் மாதிரி பிறந்து போடுவாங்க, பார்த்தீங்கன்னா ஈசலுக்கு வெளிச்சப்பட்டவுடனே ஒரு ஒரு சில மணி நேரங்கள் அவ்வளோதான் இறந்து போயிடும். ஈசலாக பிறந்து ஒரு சாஸ்திரத்துக்கு நம்ம மனுஷர் ஒரு அடுத்த லெவல் முக்தி இல்லை சொல்ல முடியாது. அப்போ எந்த உயிரினமாகவும் பிறந்தோ அல்லது பிறக்காமலே முக்தி கிடைக்கலாம், அவருடைய கருணையினால், யார் சிவபெருமானுடைய கருணையினால் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்முடைய சிவ தத்துவங்களில் சொல்லப்பட்டிருக்கு, சிவ ஆகமங்களில் இது மாதிரி கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த அடிப்படையில் இந்த மூன்று மலங்களை வலிமையை அழித்தல், அதுதான் இறைவனுடைய வேலை. நம்மகிட்ட இருக்கிற ஆணவத்தையும் கண்மத்தையும் மாயையும் அழிக்கணும், அதான் அவருடைய வேலை. அதுக்கு தான் அவர் வராரு, யாரு இறைவன் வராரு, பரம்பொருள் நம்மகிட்ட, அதுக்காக தான் நம்ம வராரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நாம தயை உடையவரா இருக்கணும், கருணை உடையவரா இருக்கணும். இறைவன் தானா வந்து செய்வாரா, நமக்கு அந்த பிராப்தம் இருந்தால் தான் அவர் செய்வார், இதெல்லாம் செய்ய மாட்டார். ஆமாம், அது இருக்கணும், நமக்கு வந்து இருக்கு, உண்மையாக மனம் இருக்கு, மும்மலங்கள் இருக்கு, ஆணவம் கண்மும் மாயை இருக்கு அப்படின்றத தெரியணும். ஆணவம் அப்படின்னு சொல்லும்போது ஆணவம் தான் நம்ம இந்த வாழ்க்கையை இயக்குது, ஆணவம் இல்லைன்னா இந்த வாழ்க்கையை கிடையாது. அப்போ நம்ம சமாதி நிலை அடைஞ்சிடும், யார் சித்தர்கள் மாதிரி ஆணவமே இல்லை அவங்களுக்கு, திட்டினாலும் வாங்கிப்பாங்க, என்ன சொல்றீங்க, புகழ்ந்தாலும் வாங்கிப்பாங்க, அவங்கள சேர்த்துல வர அடிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க, கல் எடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா வலிக்காது, ஏன்னா யோக நிலையில் இருக்காங்க, போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு, அது சமாதி நிலை. ஆணவம் கிடையாது அவங்களுக்கு, ஆணவம் இருக்கா, ஆனால் வறுக்கப்பட்ட வித்தா இருக்குமா, நல்லா வறுத்தாச்சு ஆணவத்தை, அதுக்கு வீரியமே இருக்காது, ஆணவத்துக்கு வீரியம் இருக்காது, பிறப்பு இருக்காது, ஆணவம் இல்லைன்னா பிறப்பு இல்லை, ஆணவம் இல்லைன்னு பிறப்பு கிடையாது, அவங்க அப்படியே சாதாரணமாக போயிடும். ஒரு காலத்தில் எப்படி ஆட்டம் பண்ண பற்றி இப்போ வர அமைதியாக என்ன சொல்லுவாங்க, மக்கள் சொல்லுவாங்க வயசாயிடுச்சு ஒரு மக்கள் அமைதியாக இருப்பார், ஆணவம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். அப்போது இது குடும்பத்தில் சொல்லுவாங்க, ஆனால் அந்த ஆணவத்தை விட யோக நிலையில் சொல்கிற ஆணவம் தான் வேறு. இந்த ஆணவம் நம்ம சாதாரணமாக சொல்கிறது, ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டார், எப்படி பாட்டு ஆட்டம் போட்டார் பாரு, இப்போ எப்படி இருக்காரு, இயலாமையில உட்காந்துருக்காரு, அதான் உண்மை. ஆணவத்தில் இருந்தபோது நல்லா இருந்த என்னது திடமா இருக்கும் போது அவர் பண்ணாரு, இப்போ அவருடைய இயலாமையிலே உட்காந்துருக்காரு, முடியல, அதனால அவர் செய்ய முடியல, ஆணவம் இருக்கு ஆனா செய்ய முடியல, அதனால அதுல வறுக்கப்பட்ட வித்து மாதிரி. அது யோகத்துல நம்ம கனெக்ட் பண்ணலாம், அவங்க எப்பவுமே அந்த முக்கிய அடைந்தவர்கள், இறைவன் அடையணும்னு நினைச்சு ஆணவத்தை என்ன பண்ணிட்டாங்க, வறுத்துட்டாங்க, அவங்களே வித்தை வறுத்த நிலையில ஆயிடுச்சு, அனுபவிச்சுட்டாங்க, அந்த பாவ புண்ணியத்தை அனுபவித்தார்கள், இனிமேல் பாவமும் வேணா புண்ணியம் வேணா நினைச்சிட்டாங்க, அதனால அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஆணவத்தை கடந்தவர்கள், யார் சித்தர்கள், அவங்களுக்கு ஆணவம் இருக்கு, அந்த ஆணவம் வறுக்கப்பட்ட ஆணவம், அது ஒன்றும் பயன்படாது, வேஸ்ட், அந்த ஆணவத்தை வச்சு அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, ஆணவே பண்ண மாட்டாங்க, அமைதியாயிடும், ஆணவம் ஆயிட்டாங்கன்னா அவங்களும் நம்ம மனிதர் மாதிரி ஆயிடுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம், ஆணவம் வந்து திருப்பிய சக்தியெல்லாம் இணைந்து திருப்பி தவம் பண்ணுவாங்க, பார்த்துருவோம் இந்த வசிஷ்டர் இருக்கு, இவர் இருக்க விஸ்வாமித்திரர் கேள்விப்படுவோம், விஸ்வாமித்திரர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தவம் பண்ணுவார், போயிட்டு போயிட்டு தவம் பண்ணுவார், திருப்பி தவத்தெல்லாம் இழந்துருவார், திருப்பி போய் தவம் பண்ணுவார், கதைகள் வரும், தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்துருவார். அப்போ ஆணவ மலம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கு, ஆனால் மக்களுக்கு நல்லது பண்ணுறதா கதை வரும், மக்களுக்காக தான் பண்ணுறாருப்பா அவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால தன்னுடைய சக்தியெல்லாம் இழந்துருவார், எனக்கு சக்தி போனாலும் பரவாயில்ல மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் பண்ணுவார். அவர் வந்து ஒரு பெரிய அரசன், யார் விஸ்வாமித்திரர், பெரிய அரசன், ஆமாம், அவருக்கு ஒரு எல்லாருக்குமே சத்திரிய குலத்தில் இருக்கிறவங்க யோக நெறியில் வரணும்னு ரொம்ப டஃப், ஏன்னா அவங்க வந்து கோபமாக இருப்பாங்க, கோபத்தோடு வாழக்கூடியவங்க, அச்சடிச்சடின்னு கோபம் வந்துடும், அவங்க எப்படி வந்து யோகத்தை பெற முடியும், பெற முடியாது இல்லை. அதை வந்து ஒரு ஒரு இடத்துல போகிறாரு, இது ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கதை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் போய் வேட்டையாட போகிறாரு, வேட்டையாட போனோடனே படைகளோடு போகிறாரு, அதுக்கப்புறம் ஒரு களைப்பு ஏற்படுது, என்னடா பண்றது பசிக்குது, என்ன பண்றது இல்லை, ஒரு ஒரு ஆசிரமம் அங்கே இருக்குது, அங்கே முனிவர் ஒருத்தர் இருக்காரு, அந்த முனிவர் என்ன பண்றாரு, போய் கேட்குறாரு, இது மாதிரி சாப்பாடு வேணும், பசிக்குது, எத்தனை பேர் வந்திருக்கீங்க, இது மாதிரி படைசு கூட வந்திருக்காங்க, எக்கச்சக்கமான எண்ணிக்கை சொல்றாங்க, இவர் இவர் முனிவர் பார்க்கறதுக்கு குடியில சின்னதாக இருக்கு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்றாரு, இவருக்கு புரியவே இல்லை, சரி ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறதே பெரிய விஷயம்,
படைசூழ வந்திருக்கிற படை வீரர்களுக்கும் சேர்த்து கொடுக்குறாரு அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சோட கேள்வி கேட்குறாரு. எப்படி நீங்க வந்து இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டீங்க? எங்கிட்ட வந்து காமதேனு ஒரு அற்புதமான ஒரு பசு இருக்கு, தலை வந்து பெண்ணுடைய தலை, உடம்பு ஃபுல்லா அந்த பசுவினுடைய உடம்பு அப்படின்னு, அதுதான் எனக்கு வந்து அதுதான் எனக்கு வந்து காமதேனும் அதுதான் எனக்கு சக்தி கொடுக்குது, நீங்க எது கேட்டாலும் கிடைக்கணும் அது எனக்கு கொடுத்துருக்குன்றாரு. மன்னர் கேட்குறாரு எனக்கு அது கொடுக்க, அதில் அவங்களுக்கு கொடுக்க முடியாது, அது வந்து சக்தியினால் பெறுவது, மெடிடேஷனால் பெறணும், யோகத்தால் பெறணும், அப்போ யோகம் பண்ணால் பண்ணிடலாமான்றாரு. அப்போ அவர் அப்போ வானம் நான் பண்றேன் அப்படின்றாரு. ஏன்னா மக்களுக்கு அப்போயே நல்லது நினைக்கிறாரு. அப்போ வித்யா அவருடைய இந்த விஸ்வாமித்திரருடைய நோக்கம் வந்து நல்ல நோக்கம் தான், உயர்ந்த நோக்கம், மக்களுக்கு நல்லது பண்ணணும்ட்டு. உடனே தவத்தில் போய் உட்கார்றாரு. அப்போ அவர் வந்து வசிஷ்டர், அந்த கையில் வச்சுன்ற அந்த அந்த காமதேனுங்கிற அவர் கதை கருத்து சொன்னவர் யாருன்னா வசிஷ்டர். அவரு அவர் காலத்திலேயே அவர் வந்து பெரிய ஞானத்தை பெற்றவராக உருவாக்குறார், அதான் கதை. அதனாலதான் அவருக்கு அப்படியே படையெல்லாம் திறந்துட்டு வீட்டெல்லாம் திறந்துட்டு இதுலயே இருப்பாரு, ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு, வித்தியாசமான முனிவராக பார்ப்பாங்க, கதைகள் இருக்கிறது. அப்போ அவரை வந்து ஒவ்வொரு தரையும் இறப்பாரு, திருப்பியும் அந்த சக்தி இறங்கணும், திருப்பியும் தவம் பண்ணுவாரு, திருப்பி போறாரு. அப்படின் எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பாரோ தெரியாது. அப்படின்னா இப்பெல்லாம் இருக்கிற 100 வருஷத்துக்குள்ள சக்தி இழந்த பிறகு வயசாயிடும், அப்போ அப்படி இருக்காது, பல 1000 ஆண்டுகள் அவங்கெல்லாம் கணக்கு சொல்ல மாட்டாங்க. இப்போ அகத்தியர் வந்து 600 ஆண்டுகள், திருமூலர் 3000 ஆண்டுகள் சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்டதான் சொல்றாங்க, தெரியல அது அதிகமாக கூட இருந்திருக்கலாம் தெரியாது. இத்தனை யுகங்கள்ன்றாங்க, சில பேர் 3 யுகம் 6 யுகம்னு சொல்லிட்டு இருக்காங்க, சில சித்தர்கள் எல்லாம் தெரியல. அப்போ அதெல்லாம் நம்ம சொல்ல முடியல, அதுதான் சொல்ல வர இந்த சக்தியை பெறுவதல்ங்கிறது வந்து யோகனே. இது இதெல்லாம் புரியுதுங்களா? நம்ம இதை தொடர்புடையதான் நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது நமக்கு இதோட தொடர்புடையதுதான். அப்ப சக்தி பெறணும்னா நம்ம என்ன செய்யணும்? கலோக்கியல் இந்த லௌகீக வாழ்க்கையில இருக்கிறோம், இந்த லௌகீக வாழ்க்கையில இருந்து கொண்டே நம்ம என்ன செய்யணும்? இறைவனை நினைக்கணும், அதான் முக்கியம். அந்த 3 மடங்களை அழிக்கணும் அப்படிங்கிறது இறைவன் விருப்பப்படுவார், அதுதான் இந்த பாடலுடைய கருப்பொருள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாடல் புரியும் நினைக்கிறேன். ஆணவம் கண்மம் மாய், கண்மங்கிறது நமக்கு தெரியும், 3 கர்மங்கள், சஞ்சித கர்மா, பிராகிருத கர்மா, ஆகாமிய கர்மம். அப்ப இந்த கர்மங்கள் தான் காரணம். இப்போ திருமந்திரம் படிச்சிட்டோம், ரொம்ப சந்தோஷம், இது புண்ணியம் ஆயிடுது, திருப்பி பிறப்போம். அப்போ படிக்கக்கூடாதுன்னு படிக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாமல் படிக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறத வச்சுக்கிட்டு இறைவா போதும், திருமந்திரத்தை படிச்சுட்டே என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படி சொல்லும்போது தான் நமக்கு அதை ஜீரோவாயிடுது, கண்மம் ஜீரோவாயிடும், திருமந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு போய் பரப்பணும், அதெல்லாமே செய்யணும், தவறில்லை. ஆனால் அது வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும், அது ஏதோ எதிர்பார்ப்புன்னா அது வந்து அடுத்த பிறவிக்கு தொடரும். நல்ல விஷயம்தான், திருவிக்கா போன்ற தமிழ் சான்றோர்கள் என்ன சொல்றாரு, தமிழ் தந்தர் திருவிக்கா என்ன சொல்றாரு, அடுத்த பிறவியில் நான் தமிழனா பிறக்கணும், தமிழை உச்சரிக்கணும்ன்றாரு. அப்போ அவர் வேண்டுறாரு, பிறவியை வேண்டுறாரு அவர், வேற தமிழ் தந்தர் திருவிக்கான்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சென்னைக்கு வந்தாருன்னா அவர் தான் டிரான்ஸ்லேட்டர், அவர் பேசுற ஆங்கில மொழியை தமிழில் மொழிபெயர்த்து பேசக்கூடியவர் யாரு, தமிழ் தந்தர் திருவிக்கா. பள்ளிக்கூடமே போகாது அதிகமா, பள்ளிக்கூடம் ஸ்கூல் டிராப் அவுட்டுன்னு சொல்லலாம், போயிருப்பார் கொஞ்சம் அதிகமான அளவுல, அவர் முழுமையா படித்தார்னா இது போன்ற நூல்களை படித்து தன்னுடைய அறிவை வளர்த்து தமிழ் தென்ற தெரிவிக்கலாம். சிம்சனால தான் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு காலத்துல, சிம்சனே விட்டு வெளில வந்துட்டார் ஆங்கிலேயர் காலத்துல, அவங்களுக்கு அடிமையான வேலை செய்யக்கூடாது, ஏன்னா அது அவங்களுடைய நிறுவனமா செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில், எதுக்கு அங்க போய் வேலை செய்யணும்னு முடிவு பண்ணி வெளில வந்துட்டார். இருந்திருக்கு, இருந்து இதெல்லாம் வரலாறு. அவர் பெரம்பூர்ல தான் இருந்திருக்காரு, அவருடைய இடம் வந்து திருவிக்கா நகர்னு நம்ம பேசிட்டு இருக்கோமே, அவர் அந்த ஆமா அவருடைய பகுதி தான் அது. ஆமா திருவிக்கா நகர்ல தான் கூட்டம் தான் நடத்துவாங்க, திருவிக்கா நகர்ல தான் ஒரு கூட்டம். அப்போ அவர் திருவிக்கா நகர் அவர் இருக்கும்போது வச்சிருக்க மாட்டாங்க, பேரெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, அது வேற பேர் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து திருவிக்கா நகர் சொல்றாங்க, அகரம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, இப்ப இருக்கு பெரம்பூர் அகரம், அங்கெல்லாம் தொழிற்சங்கம் வச்சு நடத்திருக்காரு அப்போ அவர் காலத்துல. அவர் ராயப்பேட்டை பெரியார்னு பேர், அவர் ராயப்பேட்டை தான் அவருடைய, இப்ப ராயப்பேட்டை இருக்குல்ல நியூ காலேஜ் பக்கத்துல ராயப்பேட்டை சொல்றோமே, அந்த இடத்துலதான் அவர் வீடு ஒரு காலத்துல. ஆமா அங்க வந்து பிரஸ் வச்சிருக்காரு, அச்சகம், புக்கெல்லாம் வெளியிடுவார், அவருக்கு புக்கு அவரே வெளியிட்டுவார், யாரும் வெளியிட மாட்டாங்க அந்த காலத்துல. புக்கு படிக்கிறது இப்ப படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அப்போ ரொம்ப கஷ்டம், படிக்கிறாங்கன்னா பெரிய விஷயம், எல்லாம் நிறைய நிறைய அறிவு அறிஞர்கள் நிறைய இருந்திருக்காங்க. அந்த காலத்துல புக்கெல்லாம் விற்கிறதுக்காக போடுறது இல்லை, அப்போ அப்போ வேற நோக்கம் அது, மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சிட்டு புக்கு போட்டாங்க. அப்போ இப்ப வந்து புக்கு போட்டா சேல்ஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்கறாங்க, இப்ப மாறி இருக்கு காலம். அப்போ இதெல்லாம் எந்த நோக்கத்துல இதை செய்யறாங்க, ஆணவத்தை அறுத்தல், கண்மத்தை ஜீரோ பண்றது, கண்மத்தையும் அறுத்தல், மாயை, மாயைங்கிறது என்ன, அந்த மாயையில தான் நம்ம வந்திருக்கோம், அந்த மாயையிலிருந்து வெளியில வர்றது மயக்கம், மாயைங்கிறது மயக்கம்,
என்ன பொருள் சொல்றாரு, உண்மை பொய்மா, பொய் வந்து உண்மை மாதிரி தெரியுன்றாரு, பொய் உண்மை மாதிரி தெரியுன்றாரு. ஆமா பொய் தான் அது, ஆனா உண்மை மாதிரி தெரியும். அத மாய ஐயோ ஒருத்தர் நம்ம கிட்ட பணம் கொடுத்துட்டாருங்க திருப்பி தரலங்க, அது மாயை தான் அது. நாம கொடுக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தா நம்ம கவலைப்படக்கூடாது, அது தாழ் தாங்க அப்படின்னு நினைச்சுட்டா விட்டுரலாம். ஐயோ அது பெரிய விஷயங்க, அது இல்லைன்னா என்னுடைய லைஃப் இல்ல, அப்போ அது ஒரு மாய. நமக்கு நெருக்கமான ரத்த உறவு இறந்துட்டாங்க, ஏ அது இல்லைங்க அவர் இறக்கலைங்க அடுத்த பிறகு வேற எங்கேயோ போய் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா அது தெளிவு. ஐயோ இல்லை இல்லை என்னோட உடன் ரத்தம் அவங்க இறந்துட்டாங்க, அது மாய. அப்ப மாயைங்கிறது இதுதான் நடக்கும், உண்மை உண்மை மாதிரி தெரியும் அது பொய், உண்மை கிடையாது. யாராவது நம்ம திட்டாங்க பதிலுக்கு திட்டோம் அப்படின்னு சொன்னா பாவம் சேர்ந்துடும், மாயை. ஒருத்தர் புகழ்ந்துட்டாங்க நம்ம நம்ம புகழ்ச்சியில மாங்கிட்டா மாயை, எல்லாமே மாயையில வந்துருது. எதுன்னு என்னதான் செய்யறது மாயையில, எதுவும் செய்யாம இருக்கணும், ரியாக்ட் பண்ணக்கூடாது, மாயையில ரியாக்ட் ஆகக்கூடாது. ரியாக்ட் ஆகலாம், ஏன்னா நமக்கு லௌகிக வாழ்க்கையில இருக்கும், அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரியாக்ட் ஆகி விட்டுரும், மறந்துடும். மாயை வந்து நிலை இல்லாத மாறி மாறி இருக்கு. இப்ப புரிஞ்சுக்கலாம், ஆணவம் கண்மமாய் புரிஞ்சுக்கலாம். இதுதான் மும் மலங்கள் முப்புறங்களை அழித்தவன் அப்படின்றது சிவபெருமான். இந்த பாடல் வந்து புராணங்கள்ல சொல்லப்படுறத அப்படியே வந்து இதுல யோகத்துல சொல்லலாம். இந்த பாடல் புரியுதுங்களா? இந்த பாடலை பாடிட்டு நிறைய செஞ்சிடலாம், நேரம் நேரம் போனதே தெரியல. ஆமா பாடிடும். அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்பரும் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யாரறிவாரே. எண்டிங் பிரேயர் மூலன்ூரை செய்த மூவாயிரம் தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞால தலைவனை நணுவரன்றே. ஓம் 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 திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நமச்சிவாய வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இனியம் அடுத்த வகுப்பு.